அன்னமிட்டு என் ஆருயிர் காத்தாய் இன்னலின் நடுவே எம்மை வளர்த்தாய் மின்னல் வாழ்வில் மேன்மைகள் சேர்த்தாய் சின்ன குழந்தையன் சிந்தையில் வாழ்ந்தாய் அன்னையன் தெய்வம் ஆலயம் நீயே என்னுயிர் வாழ்வு எல்லாம் நீயே அம்மா தாயே உங்க பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லாமே நீங்க தான்மா காப்பாத்தணும் முருகையா தம்பி உங்களுக்கு தாய் மேல் உள்ள பரிசுத்தமான பக்தி உங்களை என்னைக்கும் காப்பாத்தும் வாங்க தம்பி சாப்பிட போகலாம் ஏன் முருகையா ராமசாமி காணமே வந்தாரேன்னு சொன்னார் இன்னைக்கு அம்மாவுடைய நினைவு நாளுங்கிறத ஞாபகப்படுத்துறீங்களா ஆமா தம்பி அவசியமா வந்தாரேன்னு சொன்னார் ஐயா வணக்கங்க ராமசாமி ஐயா அவசரமா ஊருக்கு போயிட்டாருங்க வர முடியாததுக்கு மன்னிச்சுக்க சொன்னாருங்க भयंकर पशि அழகான தாடி அநியாயமா அக்னி கிரை ஆயிட போகுது இதெல்லாம் எனக்கு பழக்கம் உலகத்துல ரொம்ப அடிபட்டவன் என் வாழ்க்கையே ஒரு தீராத போராட்டம் ஓயாத சண்டை உலகமே ஒரு போர்க்களம் உள்ளம் ஒரு கொலைக்களம் பரவாயில்ல நீங்க பயங்கரமான நாவல்கள் எல்லாம் அதிகமா படிச்சிருக்கீங்க போல் இருக்கு பயங்கரமான நாவல் அது இன்னும் உலகத்தில் எழுதப்படல என் வாழ்க்கையிலிருந்து தான் அது ஆரம்பமாக போகிறது நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கீங்க இருங்க உங்களுக்கு நல்ல நண்பா தரேன் நண்பனா எனக்கா அறிவிப்பு குளத்தூர் எஸ்டேட் அதிபதி சீமான் சதாசிவம் விமான விபத்தில் காலமாகிவிட்டபடியாக குளத்தூர் எஸ்டேட் அதிபதி சதாசிவம் காலமாயிட்டார் ஸ்ரீமான் சதாசிவம் விமான விபத்தில் காலமாகி விட்டபடியால் அவரது வாரிசான ஒரே மகன் துரைராஜ் எங்கிருந்தாலும் உடனே வந்து எஸ்டேட் உரிமைகளை ஏற்றுக்கொள்ளும்படி இதன் மூலம் அறிவித்துக் கொள்ளுகிறோம் எவரும் கூட புத்திசாலி ஆயிட்டான் தொலைஞ்சாய எதிரி சண்டாள சதாசிவம் பஞ்சமா பாருங்க அவரை திட்டாத அப்படித்தான் திட்டுமே அதை கேட்க நீயா நான் யாரா நான் தான் அவருடைய மகன் நீ துரைராஜ் லட்சுமி அம்மாளுடைய மகன் எங்க அம்மா பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் எல்லாம் தெரியும் சந்திக்க வேண்டிய தம்பியை சரியான நேரத்தில் நான் சந்திச்சிருக்கிறேன் என்ன சொல்றீங்க சதாசிவத்தால் நாசமாக்கப்பட்ட சிவகாமி அம்மா தான் என் தாய் கொடுமையின் சின்னமான இந்த உலகத்தை பழிவாங்க என்ன விட்டுட்டு அந்த உலகத்துக்கு போயிட்டாங்க சிவகாமி அம்மாளின் மகனா நீங்க உங்க பேர் செல்வராஜா ஆமா தம்பி அண்ணா தம்பி நம்ம ரெண்டு பேரும் ஒரு மரத்தின் ரெண்டு கிழங்கு உரில் நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள் சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நேற்று நடந்த மாதிரி ஞாபகத்துக்கு வருது அந்த எஸ்டேட் பங்களாவில் உனக்கு அப்ப 6 வயசு இருக்கும் எனக்கு 10 வயசு இது பொண்ணு இது மாப்பிள்ள உங்க இதயமே எனக்கு இடம் தராது போது
பங்களாவில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்போ நஷ்டம் இருக்கிறாங்க வந்திருக்கியா, அதாவது வாழ்க்கை பணம். செல்வராஜ் அண்ணா அண்ணா என் பேர்ராஜ். இந்த அவனுக்கு தேவையான பணம். நான் பணத்துக்காக வரலீங்க, அப்பான்னு கூப்பிட ஒருத்தர் இல்லாம அனாதையா வாழ்றானே உங்க மகன், அவனுக்காக வந்தேன். ஏ இத்தனை அனாதைங்க அப்ப இல்லாம வாழல? என் மகனுக்கு அப்பா இருக்காரே. அத மறக்கவே. பாலை மறக்கடிக்கலாம், ஆனா பாசத்தை மறக்கடிக்க முடியுமா? சுகமே, இதுவரைக்கும் என் மகன் என்னால காப்பாத்த முடிஞ்சது. தையல் வேலை செஞ்சு செஞ்சு என் கண்ணு கெட்டு போயிடுச்சிங்க, எதிர்காலத்துல பார்வை போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படிங்க உங்க மகனை நான் காப்பாத்த முடியும்? ஐயோ, இந்த சொத்தை கட்டி ஆடுறதுக்காக என் பிள்ளைய நான் கூட்டிட்டு வரலீங்க. ஓரமா ஒரு குடிசையில நீங்க அவரை உட்கார வச்சாலும் அவங்கள அப்பான்னு சொல்லிட்டு வாழ்ந்தா போதும். நீங்க பெத்த பிள்ளைக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. பலவந்தமா இந்த பிள்ளை என் தலையில கட்டிட்டு போறான்னு பாக்குறியா? அந்த தீக்கம் என்ன ஆகுது? நீங்க என்ன காதலிச்ச போது அந்த அந்தஸ்து உங்களுக்கு தெரியலையா? என்னோட நீங்க சேர்ந்து வாழ்ந்த போது உங்க கௌரவம் என்ன ஆச்சு? சொன்னா கேளுங்க. அவங்களும் இங்கே இருக்கட்டும், அவங்கள போட்டு இந்த வீட்டுல உரிமை இல்லையா? உள்ள போய் லட்சுமி. இல்ல உன்னையும் வலியுறுத்திடுவேன். இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. பிரிஞ்சு போகும்போது அவர் நினைவா எனக்கு ஏதாவது பரிசு வேண்டாமா? அதுதான் இந்த பரிசு. நீங்க போங்கம்மா. சும்மா பேசிக்கிட்டு வைக்காத, பயிர் விட்டுட்டு போ. எங்க அம்மா அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்து அப்பா என்ற அயோக்கியன் அடியோட வெறுத்து அந்த சின்ன வயசுலயே என் மனசு கருங்கல் ஆயிடுச்சு. என்னை அணைக்க மறுத்த அன்பில்லாத கரங்களை விட்டு ஓடினேன், ஓடி சாக நினைச்சேன். மனசு இறந்தல்ல, என்ன பழிச்சவங்களை பழிவாங்க நினைச்சேன். தீண்டியவங்களை திரும்பி தாக்குற வேண்டியானே. பல ஊர் பல இடங்கள் பல நாடுகளை சுத்தினேன். கடைசியில பர்மாவுக்கு போனேன். அங்கே ஹலோ மை டார்லிங் லதா. ஹலோ டார்லிங் லதா. இன்னைக்கு நைட்டு அருமையான பார்ட்டி இருக்கு, அதுக்கு போவோமா? ஐ அம் சாரி, இன்னைக்கு எங்க சர்க்கஸ்ல மூணு ஷோ, நான் கண்டிப்பா போகணும். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொன்னீங்களே, கிடைச்சதா? இல்ல லதா, ஆனா சீக்கிரம் கிடைச்சிடும். இத பாருங்க, நான் உங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம கல்யாணம் ஆனா தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சொல்லுது. ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாத டார்லிங், நம்ம காதல் செடியில கல்யாணங்கிற கோடையடி விழலாமா? அப்படின்னா கோச்சு கதை டார்லிங். நானும் உன் ஜாதகத்தை பார்த்தேன், 10 லட்சம் கைக்கு வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. கேலி வேண்டாம், நம்ம கல்யாணம் எப்போ? கவலைப்படாத டார்லிங், காலம் வரும். சொல்லு தம்பி, இப்ப சொல்லு. நான் கெட்டவனா? நான் குடியவனா? சமுதாயத்தின் தவறுகளால் உண்டாக்கப்பட்ட பரிதாபத்துக்குரிய வேடிக்கை பெறவி நீங்க. எங்க அப்பா சதாசிவம்? இல்லை இல்லை, நம்ம அப்பா சதாசிவம் உங்க அம்மாவுக்கு செய்த கொடுமைகளை சொன்னீங்க. ஆனா சட்டப்படி கல்யாணம் செய்துகிட்ட எங்க அம்மாவுக்கு அவர் செய்த கொடுமை உங்களுக்கு தெரியாது. என்ன, அந்த பெண் தெய்வத்துக்குமா கொடுமை? அம்மா அம்மா, இந்த மருந்த குடிச்சிடுமா? சொன்ன கேளுமா, இந்த மருந்த குடிச்சாதான் உசுரோட இருக்க முடியும். துரைக்கண்ணு, அப்பதானே அம்மா கிடப்பாங்க.
கோபம் இல்லம்மா, எல்லாம் நல்ல செய்திதான். ரொம்ப நல்ல செய்தி.
எஸ்டேட் வாரிசு சொல்றாஜ் வர்றாராம். ஓ அப்படியா? இந்தா தந்தை. தாயாக வில்லையம்மா.
பதினேழு பிள்ளைகளும் சோக்கியமா? ராதாவுக்கு கக்குவா நிருமல், கண்ணனுக்கு லேசா காய்ச்சல். என்னமா பண்றது, பெரிய குடும்பமாச்சே, என்னால கட்டி வைக்க முடியல. சீதா, ஏழு குழந்தைங்கள உன் குழந்தைகளா நினைச்சு காப்பாத்திரியே, இந்த புண்ணியத்துக்கு எனக்கு வர சம்பளத்துல அத்தனை பேரையும் வச்சு கட்டு முடியாதுங்க. எங்க என்ன இப்படி? ஒண்ணு இல்ல, இந்த மாணிக்கம் பயலுக்கு ஒரு தந்தி வந்துச்சு. தந்தியை பார்த்தோம்னு ஓன்னு உட்கார்ந்துடறான். மாமியாரு உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்க. மாமியார் படுத்ததுக்கெல்லாம் அருமா ஒருத்தன். தந்தியில என்ன எழுதி இருந்தது? சோகமான செய்தி. மாமியார் போயிட்டாங்களா? இல்லையே, குணமாய் அடுத்த ட்ரெயின்ல வராங்களே. டாக்டர்மா, உங்க அப்பா பேரு கூட இன்னைக்கு ஒரு தந்தி வந்துச்சே. சொல்ல மறந்துட்டேன், நம்ம எஸ்டேட்டோட சின்ன முதலாளி துரைராஜ் எங்கயோ காணாம போயிட்டதா சொன்னாங்களே, அவர் வர போறாராம். என்னது, பத்திரிகையில கூட விளம்பரப்படுத்திருந்தாங்களே, அவரா? அவரேதான். வரவேற்புக்கு அப்பா எல்லா ஏற்பாடும் பண்றாரு. சீதா, நீ பங்களாக்கு வந்துரு. வர அண்ணா. நீ? ஐயா, நானா? எழுத்தரவு அதிகமான ஆச்சு, நாட்டுல எல்லா போயிலும் காயம் போட ஆரம்பிச்சுட்டான். பாத்தியா, வண்டி சேர்ந்து இருக்குது, அத்தனையா டெலிவரி பண்ணிட்டேன். டைம் இருந்தா அப்புறம் வர. டாக்டர்மா வர. சரி, நானும் வரேன் சீதா. போய் வரவேற்போம். நீங்க கண்டிப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும். நாட்டுமா என்னமா அது, ஊரெல்லாம் ஒரே பரபரப்பா இருக்கு. பங்களால வேற வாழை மரம் தோரணும், ஒரே கொண்டாட்டமா இருக்குமா. சீதா, துர மட்டும் வரானாமா. சரிமா, அப்ப நான் எஸ்டேட் பங்களாக்கு போறேன், நீங்களும் சீக்கிரமா வந்துடுங்க. ஆகட்டும், நானும் பங்களாவுக்கு போய்தான் ஆகணும். அவங்க வந்துட்டாராமா? இல்லம்மா, இன்னும் வரல. ஊரே அவருக்காக தான் காத்துக்கிட்டு. இதெல்லாம் அவங்க அப்பா இருந்து பார்க்க கொடுத்து வைக்கல, நான் மட்டும் கொடுத்து வச்சிருக்கேனா? என்ன என்ன காணா? ஒரு இடத்துல நிக்க மாட்டாளே. ஆராய்ச்சி எடுக்கிறதுக்கு ஆளேன்னு பார்த்தேன். தங்கமணி தங்கச்சி, இதை வாங்கி வச்சுக்கோ. ஆமா, உங்க அண்ணன் எங்க? போஸ்ட் ஆபீஸ்ல. நீங்க இல்லன்னா என் அண்ணன் தானே அங்க இருக்கணும். ஆமா ஆமா, ரொம்ப யோக்கியமான பையன். இந்த மாலையை என் சார்பில் முதலாளி கழுத்துல போடுங்க. என்ன ஓடி கஷ்டம்? டேஞ்சர் சிக்னல் மாலை, சிவப்பு குங்குமத்தை கடைச்சி தனியா விட்டுறது. இவருக்கு வாழ்க வர போடணுமா? மரியாதை தெரியாத முதலாளி, வாங்கம்மா. முதலாளி சதாசிவம் எழுதா உயிர் தான், எல்லாம் சரியா இருக்கு. ஆமா, இந்த நாட்டிலேயே இருந்தோம், நீங்க ஏன் ஊர் பக்கமே வரல? அதாவது அப்பாவோட போக்கு பிடிக்காமத்தான் முதலாளி இத்தனை நாள் அப்படி ஒதுங்கி இருந்தாரு. வெள்ளத்துக்கு அணை போடலாங்க, ஆனா உள்ளத்தோட பாசத்துக்கு அணை போட முடியுமா? என்னைக்கு இருந்தாலும் எல்லாம் உண்டாக வேண்டியதுதான். ரொம்ப கரெக்ட். சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நீங்க தான் துரராஜன்னு சொல்ற இந்த ஆதாரங்களை நம்பி இந்த எஸ்டேட்டை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ. என்ன மேனேஜர் சார், இதுல மறுப்பு என்ன இருக்கு? என்ன வெள்ளிமல? கேள்வியே வேண்டாம், பதிலோட தான் தம்பியே வந்திருக்கிறாரு. ஆனா ஒரு சிறு வருத்தம், பெரியவர் இல்லேன்னு. அத பத்தி இப்ப என்ன துரை சார்,
செத்து போன உங்க அப்பாவோட நினைவு நாள் வருது. அதை சிறப்பா நடத்த வாரிசால நீங்க வந்ததுல எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். சரி சரி வாங்க பிரிவர் ஆபீஸ் ரூமுக்கு போகலாம். இதான் உங்க பர்சனல் ரூம். ஆபீஸ் வேலை கவனிக்கிறதுக்காக ரொம்ப அதிர்ஷ்டமான இடங்க. அது நம்ம எஸ்டேட் மேப். இது நம்ம ஃபேக்டரி. அந்த பக்கம் 400 ஏக்கர்ல டீ, 120 ஏக்கர்ல யூகாலிப்டஸ் செரி, 200 ஏக்கர்ல காபி, இன்னும் பலன் தரக்கூடிய பல மரங்கள் இருக்கு. கணக்கு பார்த்தா 1000 ஏக்கருக்கு நீங்க அதிபதி. தட் இஸ் கோடீஸ்வரர். வருஷத்துக்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் வருமானம். 10 லட்சமா? குட், வெரி குட். பேட், வெரி பேட். இது பேட். ஊதுபத்திக்கு பக்கத்துல சிகரெட் வச்சிருக்காங்க. மேனேஜர், பூஜை ரூமுக்கு பக்கத்துல பாத்ரூம் கட்டக்கூடாது, இந்த சிகரெட் எடுத்துருக்கணும். இல்லைங்க, அவங்க அப்பா கூட இப்படித்தாங்க வச்சிருந்தாரு. இது இதுவும் அவங்க அப்பா வச்சதுதான். ஏங்க மேஸ்திரி, வீட்டு பாதுகாப்புக்கு தான் கூட்டு போடுறோம்மா, ஒழுக்கத்துக்கு பாதுகாப்பு வேண்டாம். தயவு செஞ்சு இதை எடுத்து வச்சிருக்கோம். ப்ளீஸ் தோங்க. அப்பா, அவங்க அப்பாவே தான். அவங்க அப்பா உட்கார்ந்த மாதிரியே இருக்குது. என்ன சார்? அவர் மட்டும் அந்த காரியத்தை செய்யாம இருந்திருந்தா அவர் பயந்து ஓடி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன சொல்றீங்க மேனேஜர்? ஆமா, சங்கத்தலைவர் சாந்தலிங்கத்தை கொலை செஞ்சுட்டு தண்டனைக்கு பயந்து ஊரை விட்டே ஓடிட்டாரு. ஆனா விதி விடல, விமான விபத்துல சிக்கி அவர் இறந்துட்டாரு. இந்நேரம் அவர் உயிரோட இருந்திருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. அப்ப ஒரு பாசம் இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப அவர் உயிரோட இருந்தா மாத்த மாறி இருக்கலாம். இல்ல தம்பி, பேர் என்ன? கிருஷ்ணனா? கீதையா பொழிகிறாரு. நல்லதை சொல்றவன் தான் நண்பனா இருக்க முடியும். மூச்சே விட முடியும். கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்களா? நான் என் ஃப்ரெண்டுகிட்ட தனியா பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே போயிருங்க, நான் கேட்டு வர்றேன். நீங்களும் தான். இப்பவும் சொல்றேன், நீங்க தான் தொடராச்சு. என் ஆணையை விட்டு நான் மாறவே மாட்டேன். இருந்தாலும் அப்பப்போ நீ என்ன அவமானப்படுத்தும் போது அவமானப்படுத்துறது வேற, அறிவுரை கூறது வேற. இந்த பாருங்க, உங்களை கும்பிட்ட தொழிலாளர்களுக்கு நீங்க பதில் வணக்கம் போடவே இல்லை. ஒரு கண்ணில்லாத தாய் உங்களுக்கு மாறப்பட வந்த போது நீங்க அவன் மதிக்கவே இல்லை. அன்போடு உங்களுக்கு ஆத்து சுத்த வந்த பெண்களை நீங்க அழைச்சப்படுத்தல. என்ன தோராஜா மதிக்காம உன்ன மதிக்கிறாங்க? அது அவங்க தப்பு இல்லையே. ஏன் தப்பா? ஆமா, தோராஜா மகன் நீங்க உடைய மட்டும் மாத்தி பிரயோஜனம் இல்லை, உள்ளத்தையும் மாத்தியாங்க. அன்பு, அடுத்தவரை மதிக்கிற பண்பு, அத்தனை உங்களுக்கு தேவை. அப்பத்தானா நீங்க உண்மையான தோராஜா ஆக முடியும். வாழ்க்கையோட போராடின வேதனையால எனக்கு எல்லாத்துலயும் வெறுப்பு வந்துருச்சு. இனிமே நான் இதை மாத்திக்கிறேன் தம்பி. மாத்திங்க, நீங்க மனுஷா மாறுங்க, அது போதும். அப்பா, என் கடமை முடிஞ்சது, நான் வரேன். தம்பி, எங்க போறேன்? கடமை முடிஞ்ச பிறகு எனக்கு இங்க என்ன வேலை? இல்ல தம்பி, சிக்கலான பிரச்சனைகள் வந்தா நான் தடுமாறுவேன். அப்போ எனக்கு உன்னுடைய உதவி தேவை. அதனால நீ இங்கேயே ஒரு காரிய திருச்சி மாதிரி. என்ன? சரின்னு சொல்லு தம்பி, பிளீஸ். சரிண்ண, ஆனா இந்த மங்களாவாசம் எனக்கு பிடிக்காது, நான் இங்க இருக்க மாட்டேன். என்ன தம்பி, இது உன்னுடைய சொத்து. நீங்க முதலாளி, தொழிலாளி. வணக்கம் போஸ்ட்மேன் சார். போஸ்ட்மேன் சாரா? நீங்க என்ன ஊருக்கு புதுசா? அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இதுவரைக்கும் என்ன பார்த்து மரியாதை கொடுத்து இப்படி யாருமே கூப்பிட்டது இல்ல. இந்த ஊர்ல நிச்சயமா அப்படி ஆளே கிடையாது. நான் யாரையுமே மரியாதையா பேசுறதா வழக்கம். அப்படியா? நீங்க எனக்கு உதவி செய்யணும். நான் என்னங்க 4 வீடு ஏறி தபால் கொடுக்கறவன், என்னால என்ன முடியும்? அந்த 4 வீடு தெரியும்ல? தெரியும். அதுல ஏதாவது ஒரு வீட்டுல எனக்கு தங்கத்துக்கு இடம் கிடைக்குமான்னு தான். தங்க இடமா? எனக்கு தெரிஞ்ச பூக்காரியம்மா வீடு ஒன்று இருக்குது, அங்க நீங்க தங்கிக்கலாம். சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்குமா சேர்த்து எவ்வளவு கேட்டா நான் கொடுக்கறேன். அப்படியா? கண்டிப்பா இடம் கிடைக்கும். ஆமா, உங்க பேரு? என் பேர் தங்கமணி. அவ்விடத்துக்கு என்ன பேரும்? இந்த இடத்துக்கு ராஜன் பேரு. அப்ப சரி, வாங்க போலாம். கூட்டி வந்திருக்கேன்.
இவங்கள காலையில நான் பாத்துக்கேன். நீங்க பாத்துக்கலாம். ஆனா பாவம் அவங்களால உங்களை பாத்துக்க முடியாது. கூட வந்திருக்கிற தம்பி யாரப்பா? வேற யாரும் இல்ல. நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா வந்திருக்காரு சின்ன முதலாளி துரைராஜ். அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? ஏன் தம்பி உனக்கு அவரை நல்லா தெரியுமா? அம்மா காலையில நீங்க மாலையை கொண்டு வந்தீங்களே அது எங்கிட்டதான் கொடுத்தீங்க? அதை அவருக்கு போட்டுட்டியாப்பா? போட்டாச்சு. உங்க மாறைய சின்ன முதலாளி பிரேம் போட்டு மாட்டி தினம் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அடைய அம்மா யாரு வந்தா என்ன யாரு போனா என்ன கண்ணு தெரியாத காலத்துல மாறையை தூக்கிட்டு இவ்வளவு தூரம் போனோமா? தம்பி எஜமான விசுவாசம். ஏதாவது சாப்பிடுறீங்களா தம்பி? ஏதாவதா? அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒருவேளை சோறோட ஓட்டிடுவீங்க போடுறத. இனிமே அவர் இங்கதான் சாப்பிடுவாரு இங்கதான் தங்குவாரு. சந்தோஷம்ப்பா. தம்பிக்கு இந்த ஏழை வீடும் நான் போடுற சாப்பாடும் பிடிக்குமோ பிடிக்காதோ? அம்மா ஆடம்பரமா அவியலும் பொரியலும் போட வேண்டாம். பாசத்தோட பழைய சோறு போட்டாலே போதும்மா. உப்பும் சேர்த்து போடணும். ஆமா வாடகை எவ்வளவு கேக்குறீங்க? தம்பி கிட்ட வாடகை கேட்கலாமா? சம்பளமே வேணுங்கிறீங்களா? சம்மதம் தான். சம்மதமா? அது என்னது அப்படிப்பட்ட முகராசி உங்க முகத்துல? பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாருமே பொட்டு பொட்டுன்னு ஓடுறாங்களே. அது முகராசி இல்ல தம்பி, மணிப்பரிசு தான் காரணமா. மனசுதான். மனசுதான்? ஐயோ மணி இவ்வளவு போச்சா? போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய தபால் வந்திருக்கோம். நான் போஸ்ட் ஆபீஸ் போறேன். தம்பி போறச்சு அப்படியே சீதா கொஞ்சம் வர சொல்லிட்டு போப்பா. கண்டிப்பா சொல்றேன். அம்மா கையில வச்சிருக்கிறது சல்லடை தட்டுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டு சோத்த அதுல வச்சிடாதீங்க. ரசம் போட்டா ஓடுவோம். நல்ல தம்பி. நான்தாம்மா. தம்பி நீ தனியா தான் இருக்கியா? ஆமாம்மா. அப்பா அம்மா? நான் கொடுத்து வைக்கலாமா? ஆமா பிறவிலே உங்களுக்கு கண் குருடா இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, கொஞ்ச காலமா தான் கண்ணு தெரியல. அப்ப டாக்டர் கலந்துப்போமா? குணமாயிடும். எதுக்கப்பா வீண் செலவு சிரமம்? சிரமத்தை பத்தி என்னமா இருக்கு? செலவு பத்தி நான் கவனிச்சுக்கிறேன், கவலையே படாது. இப்போ எனக்கு பார்வை வந்தா என்ன வராட்டா என்ன, இந்த கண்ணால பார்க்க வேண்டியவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஏதோ இப்படியே கொஞ்ச காலம் இருந்து காலத்தை தள்ளிட்டா போதும். கொஞ்ச காலம் இருந்தா மாத்திரம் கூட இருக்குமா? அப்படிதான் சொல்லாதீங்கம்மா. நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். உங்க அன்பும் இந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். வாப்பா சாப்பிட வா. வா தம்பி. அப்பா இன்னும் எவ்வளவு தூரம் பா இருக்கு? ஜோடா கூப்பு தலைவரண்டா. அப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? நம்ம எஸ்டேட் பெரிய முதலாளி இல்ல சதாசிவமா, அவர் தான் இல்லையே? அவரு மகன் காணா போன தொடராஜு வந்துட்டாராம்பா. சின்ன முதலாளியா? எப்படா வந்து ஒரே கோலாகல கொண்டாட்டமா இருக்குது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்னவென்றால் உயிர்காதலில் ஓர் கவிதை. வெட்கமில்லை மானமில்லை காலமில்லை நேரமில்லையே. நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூமாலை சூட சம்மதம். ஏ மாறாதே ஏ மாறாதே ஏ மாற்றாதே ஏ மாற்றாதே. இல்ல என் பொண்டாட்டிக்கு கண்ணு குருடுனா எனக்குமா கண்ணு குருடு? பேசினா கண்டுபிடிச்சு வாங்கன்னு பாருவியா பாட்டு. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே. வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க. தைரியமாக சொல்லி மனிதன் தானா கமபதனி மனிதன் தான். சுரமா பாடுற அயோக்கப்பையில இனிமே இந்த வீட்டுக்குள்ள மறைஞ்ச தொலைச்சு விடும். போறண்டா செல்லம்மா, நீ கொடுத்த செல்லம் போறண்டாட்டான். என்னங்க என்ன நடந்தது? ஏன் அப்படி திடீர்னு விரட்டிட்டீங்க? ஏன் விரட்டணா? நம்ம வீட்டுல சோசியல் அம்பியாவதி நடக்குது. நம்ம பொண்ணு அமராவதி ஆகல, மேலிடத்து தெளிஞ்சு போட்டு அந்த பய வேலையை தொலைச்சிட போறேன். அஜிஜோ சொந்த புள்ள மாதிரி இந்த வீட்டுல இருந்தா அவன் இப்படி விரட்டலாமா? மாடி பேசாம. அப்படியா தங்கம், ரத்த பிறக்கு ஏற்பட்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஐஸ் வைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நடக்கட்டும், நான் இப்ப வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பெர்மிஷன் இல்லாம ஆபீஸ் ரூம் வந்துட்டேன். அதனால என்ன, இந்த பங்களாவே உனக்கு சொந்தம் தானே? தேங்க்ஸ். வெயிட், நீ
ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா அப்பா வர சொல்றேன். நானே வந்துட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. ஹாஸ்பிடல்ல யாரோ ஒருத்தர் அடிபட்ட காயத்தோட வந்திருக்காரா? நான் வரேன்ப்பா. உங்க டாக்டர் ரொம்ப வெக்கப்படுது. படிச்சு இருந்தும் சோஷியல் மூவிங் இன்னும் பழக்கப்படல. முதலாளிங்கிற மரியாதையா இருக்கலாம். என் அப்படியெல்லாம் வித்தியாசமா நினைக்க வேண்டான்னு பொண்ணுகிட்ட சொல்றேன். ஏஜ் என்ன இருக்கு? 45. பொண்ணுக்கா? பொண்ணுக்கு 18. எனக்கு வயசு 28. பொண்ணுகிட்ட சொல்றேன் வயசு. நோ 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 மாணிக்கண்ணே, உன் வாய்க்கு சக்கரை தான் போடணும். ஏம்மா? நீ சொன்ன மாதிரியே அந்த சின்ன முதலாளி கிட்ட என்ன தர்பாரு, என்ன அலட்சியம், இவருக்கு பழைய முதலாளியே தேவரை போல இருக்கே. பழசு புதுசெல்லாம் ஒண்ணுதாம்மா. இருக்கும் செடியில ரோஜா பூ முளைக்குமா? சீதா அங்க பாரு. சின்ன முதலாளியோட கையாளு ஏது தொழிலாளி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மா என்ன எல்லாம் சாப்பிட போட்டுருக்கு? என்ன சமையல்? பாயாசம், பக்கத்துல கொஞ்சம் அவியல், பொரியல், சாம்பார், ரசம், அப்பளம், பச்சடி. பெரிய விருந்தா? ஆமாமா, சின்ன முதலாளி வந்ததுக்கும் கூட நீங்களும் வந்திருக்கீங்களே, அதுப்ப சேர்த்து விருந்து. ஆமா, உங்களுக்கு சம்பளமா இல்ல கமிஷனா? கமிஷனா? அதான், இப்படி தொழிலாளி வேஷம் போட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் என்ன பேசிக்கிறோம் துப்பறிய வரீங்களே, அதுக்கு கமிஷன். என்ன? நான் துப்பறிய வரேனா? பின்ன காரண முதலாளியோட வந்தவரு இப்ப கால்நடைய மூட்டை சுமக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உழவரிய தாரியா நீ உழப்பாடியா நடிக்கிற? ஆமா, அதனாலதான் முதலாளி தொழிலாளி இடத்துக்கு வந்திருக்காரு. அம்மா, ஏமாத்த நினைக்கிறவங்க அடிக்கடி இடத்த மாத்திரம் எதுக்காக வேலை செய்யணும்? வியாவை சொட்ட சொட்ட இந்த மூட்டையை தூக்கணும். என்ன தேவை? இந்த மூட்டையை தூக்கி பாருங்க. தூக்க முடியல. ஏயா, இந்த பாரத்தை சுமந்துதானா உங்களை நான் தேவை பார்க்கணும்? உங்க பாரத்தை சுமக்கலாம் நான் வந்தேன். என்ன நீங்க புரிஞ்சுக்கிற? ஒரு காலத்துல புரிஞ்சுக்கணும். கூட்டிட்டு வந்து கூலி ஆளை வச்சனா எஸ்டேட் உருட்டா மாதிரிதான். அதை ஏந்திருக்கு சொல்லியா? ஏய் எழுதியா? மேனேஜர் கொஞ்சம் மனுஷத்தன்மையோட பேசுங்க. இவங்களாம் எந்திரமா சார்? இது நல்லா இல்ல. தொழிலாளிங்க முன்னாலே என்ன அவமதிச்சா எனக்கு என்ன கௌரவம் இருக்கும்? மதிப்பு மரியாதையும் வேணும்னா அன்பு காட்டணும், அதிகாரம் பண்ணக்கூடாது. ராஜு அவருக்கு நீ அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவர் மேனேஜர். இவங்களே பேசாத போது நீயே பேசுற. இவங்களா பேச முடியல, நான் பேசுறேன். ராஜு ஆமா, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். வீட்டை பாதுகாக்கத்தான் நாயை வளர்க்கணும். அது வெறி பிடிச்சு நாலு பேர் கடிச்சா நாயை சொல்ல மாட்டாங்க, வளர்த்தவனத்தான் சொல்லுவாங்க. இந்த மேனேஜர் முதலமைச்சர் இருந்தா அந்த பழி பாமை தான் உங்களை தான் சேரும். ராஜு நீ அளவுக்கு மீற, நானும் வரேன். வாங்க ஆஸ்பத்திரி போ. காய்கறி எங்க இருக்கு, கத்தி எங்க இருக்குன்னு புரியல. இந்நேரம் தங்கமணி இருந்தான்னா டேய் வாழைக்காய் பச்சிடா அப்படியும் பே, உடனே சீவுவா. வெண்டைக்காய் புரியலும் பே, உடனே வெட்டுவா. பண்டமா நான் சீவுறேன், நான் வெட்டுறேன். ஆமா நீ வெட்டுவேன்.
வாழைக்காயில ஏ இருக்கு, வெண்டைக்காயில பி இருக்கு, கத்திரிக்காயில சி இருக்குன்னு சொல்லி எல்லாம் பச்சை காய திங்க சொல்லுவேன். அடுப்படி உனக்கு வேண்டாம், நீ ஆஸ்பத்திரியிலேயே இருக்கு. பார்வதி பரமேஸ்வரி. அம்மா அப்பா வர்றாருமா? வரட்டும், புதுசாவா வராது. என்னம்மா உங்க அம்மா ஒரே அடியா சலிச்சுக்கிறா? அவங்களுக்கு காய்கறி இறக்க தங்கமணி இல்லையா? தங்கமணி காய்கறி அறுப்பான், கழுத்தா அறுப்பான். பத்து நாள் லீவ் வேணுமா, அப்புறம் வர்றானா? அவன் வருவானா நான் விடுவானா? யார் வீட்டுல? விழுப்புரம் வெள்ளிமலை இருக்கானா? அப்பா உங்களை தேடி ஒரு அணில் வந்திருக்குப்பா. அணிலா? இவ்வளவு பெரிய அணிலா? இல்லம்மா அணில் மாதிரி ஒரு ஆளு. ஐயா யாரு? ஏன் என் பின்னால வேற யாராவது இருக்காங்களா? உங்களைத்தான். என்னையாவா? அட பாவி, உன்னதான்டா. ஏண்டா போஸ்ட் மாஸ்டர் உத்தியோகம் தானே பாக்குறேன். பெரிய உத்தியோகம் எதுனாச்சும் பார்த்தேனாக்கா கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தலைய சொல்லியாத, களிமண்ணா வரப்போகுது. உன் தலையில அதுதாரடா இருக்குது. இந்தாங்க இந்தாங்க. பழக்கத்தை விடாத, கூப்பிட்டோட ஓடுறா. செல்லம் எவனோ ஒருத்தன் வந்து வராம வாடா போடான்றான், கன்னத்துல வேற கிள்றான். உன்ன மாதிரி ரொம்ப பழைய சிநேகிதர் போல இருக்கு. அதுதான் உரிமையோட பேசுறாரு. நீங்களும் தெரிஞ்ச மாதிரி நடிங்க. பார்வதி பரமேஸ்வரி, என் சிநேகிதர் யாருக்கும் முன்பல்ல இவ்வளவு நீளம் இல்லையே. பேசாதீங்க. என்னங்க செல்லம்மா பையன் என்ன சொல்றான்? ஏண்டா தபால, அவ கண்ணை பத்தி ஏதாவது கவனிச்சாடா? மாட்டானே. இந்தாங்க கண்ணை பத்தியும் சொல்றாரு, என்ன பத்தியும் சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப வேட்டி வரத்தா இருக்கும். சொல்றா செல்லம்மாவுக்கு தெரியுது. நிக்கிறான் பாரு கல்லூரி மங்க மாதிரி. முடி 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 முடி. நீ வா செல்லம்மா. ஐயா 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 உட்கார் சொல்ல. நீ உட்கார்றேன். நான் ஐயா ஆயிரம் இருந்தாலும் தொட்டு பேசாதீங்க, அது நல்லா இருக்கு. புரியாத ஆளா இருக்கிறேன். நானு அவளுக்கு அப்பா மாதிரி இருக்கட்டும். அதுக்கு தொடனமா என்ன? ஆமா உனக்கு நிச்சயமாவே என்ன தெரியலையா? ரொம்ப நேரமா எனக்கு புரியலீங்க, இப்பதான் புரிஞ்சது. தேங்காய் கடை ராமலிங்க மகன் தானே? பல்ல பார்த்தோம்னா தேங்காய் துருவுற மாதிரி இருக்குன்ட்டு தேங்காய் கடை ராமலிங்க மகன் கிண்டலா பண்ற. குடிமை வச்சுக்கிட்டும் கொழுப்பு போகல ஒன்னு விட்டு. நீங்க கூட தான் குடிமை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கொழுப்பா? இது வச்ச குடிமை இல்ல, வளர்ந்த குடிமை. செல்லம்மா சொல்றேன்னு கோச்சுக்காத. புருஷன் இருக்கானே சரியான மடையன். 200 ரூபாய்க்கு மேல மாசம் தண்டத்துக்கான சம்பளம் அளவுறாங்கல்ல, ஒரு நல்ல புடவை உனக்கு வாங்கி கொடுத்தா கேடு? அதெல்லாம் மாட்டான். திம்பா தொப்ப ஏச்சிக்குவான். இந்த பாருங்க, நீங்க ரொம்ப சோதிக்காதீங்க. உண்மையில நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்ன புரியவே இல்லையா? புரியலையே. போகல. தெரியல. அந்த காலத்துல இருந்த எவனோட சேர்ந்த ஒதுங்கி ஒதுங்கிய வாழ்க்கை நடத்தின பார்வதி வீடே கதி. ஐயோ பாத்தியாமா, அப்பா கதை ரொம்ப பெரிய கதையா இருக்கு. சார் சார் இப்ப கூட எங்க அப்பா அந்த பார்வதி மறக்கல சார். எப்ப பார்த்தாலும் பார்வதி பரமேஸ்வரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க சார். நான் சாமி பெறத்தான் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சக்களத்து இருக்காளா? ஐயோ எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கேன். விலகு விலகு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றேன். நிக்க மாட்டானே, நிக்க மாட்டானே. இந்த பார்வதி பேச்செடுத்தா நிக்க ஓடுறான் பாரு. இந்த வயசுல என்னமா அது பேசாம விட்டுட்டே இந்நேரம் இந்த தங்கமணி போகாம இருந்தானா எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருமா? அந்த பார்வதி சமாச்சாரத்தை என்னன்னு கேட்டிருப்பான். எங்கப்பா இந்த அர்க்கல்ல இவனு சேர்ந்து துரத்திட்டான். நான் என்னமா பண்ண? அப்பா முன்னால துரத்துற மாதிரி நடிச்சேன், அத போய் உண்மையு நினைச்சுக்கிட்டியே. நிஜமாவே தங்கமணி மேல ஆசையா? இந்த தங்கமணி இருக்கிறானே குணத்துல தங்கம், மணியாட்டம் பேசுவான். அதனாலதான் அவங்க அம்மா விசாராச்சி அவனுக்கு தங்கமணிங்கிற பேரை வச்சு விட்டான். சின்னம்மா அவங்க அப்பா வர இருக்கான ரன்னர் ஆறுமுகம். சும்மா சொல்லக்கூடாது, அவன் தவால தூக்கிட்டு திருடிட்டு ஓடின பயம் மாதிரி ஜிபு 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 ஜிபுன்னு ஓடுவான். அவன புறவினர்ல இருந்து எனக்கு தெரியும். ஐயோ எல்லாருமே தெரிஞ்சிருக்காருமா இவரே? நீ ஒண்ணு கவலைப்படாத சொல்லமா. இந்த தங்கமணி பையன் எங்க இருந்தாலும் நான் புடிச்சு கொள்ளாந்துறேன். முதல்ல இந்த பார்வதியோட விவகாரத்தை முடி, அதுக்கப்புறம்
தங்கத்தோட விவாகரத்தை முடிச்சிருவோம். ஆமா, என்ன சமையல் பண்ணி வச்சிருக்கிற? கீரை குழம்பு. ஐயோ, கீரை குழம்புன்னா நான் உஷரா விட்டுருவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவ பண்ற கிண்டல. இது பாரு, இலை இருந்தா இலையில சோத்த போடு, இல்லன்னா வெள்ளித்தட்டே போதும், சாதாரண வெள்ளித்தட்டு. ஆமா, குடை இங்க வச்சுட்டு போனா யாரும் எடுக்க மாட்டாங்க. வாங்க, நாம சமைக்கிட்டு போ. ஏமா சீதா, நீ சாப்பிடலையா? ஏன் பசிக்கலையா? பின்ன என்னையே நான் தண்டிச்சுக்கிறேன். உண்மையான மனிதர போய் உணவாளின்னு சந்தேகப்பட்டு கேலி பேசினேனே, அதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத தண்டனை. நாங்களும் தான் பேசணும், அப்ப நாங்க மட்டும் சாப்பிடறது நியாயமா? எல்லாரும் சாப்பாட்டை யார கட்டணும்? ஆமா, ஏன் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கீங்க? ஏமா, என்ன சமைச்சாரம் தம்பி? என்ன ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கும். ஏமா, சாப்பாட்டுக்கு பணம் இல்லாம வருஷத்துல எத்தனை நாள் நீங்க உண்ணாவிரதம் இருக்கீங்க? எனக்காகவும் பட்டினி இருக்கணுமா? நான் சமைக்கவே மாட்டேன். அப்ப எங்களுக்கு தண்டனை? குற்றம் செஞ்சா தான் தண்டனை. நாங்க உங்களை சந்தேகப்பட்டோமே. அது உங்க தவறு இல்ல, உங்க நிலைமை அப்படி. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? அட, உண்மையதாம சொல்றேன். நீங்க சாப்பிடவே மாட்டோம். ஐயா, என்ன தர்ம சங்கடமா நிலைமை வச்சுட்டீங்களே. சரி, உங்க அன்பு கட்டளைக்கு நான் கட்டுப்படுறேன். முதல்ல தலைவருடைய கட்டளை, உண்ணா வச்சு நிறுத்தம். சாப்பிடுவாங்க. அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை, உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து. அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை. வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும்? நல் எண்ணம் வேண்டும், தன் உழைப்பாலே உண்ண வேண்டும். இல்லாமை நீக்க வேண்டும், தொழிலாக்கம் வேண்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டும். முன்னேற என்ன வேண்டும்? நல் எண்ணம் வேண்டும், உழைப்பாலே உண்ண வேண்டும்.
நமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து தன் மானத்தை காத்திருக்க மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க பஞ்சுக்குள் நூலை எடுத்து பட்டாடை தொடுத்து தன் மானத்தை காத்திருக்க மண்ணுக்குள் வெட்டி முடித்து பொன் கட்டி எடுத்து நம் தேவைக்கு சேர்த்திருக்க வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை வாழ வைக்கும் கை அது ஏழை மக்கள் கை காட்டை மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை இத ஒரு வாரம் சாப்பிடு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் தெரியுதா உனக்கு என்ன ஆகுப்பா மயக்கம் அடிக்கடி வருதுமா காலுகையெல்லாம் சோர்ந்து போகுது நல்ல மூச்சு விடு ஒண்ணு இல்ல ஜெனரல் வீக்னஸ் தான் டாக்டர் வேலையா புகந்ததே வீக்னஸ் தான் ஓ நீங்களா டாக்டர் கோவி சிராம வந்தேன் தேங்க்யூ ஐயா வலி ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் வெந்தி ஓட்டம் கொடுங்க ஆமா உங்களுக்கு டாக்டர் தொழில் தெரியுமா பிரச்சனை படுத்திருக்கேன் நீங்க இந்த காரியம் எல்லாம் செய்றீங்க சமூக சேவை செய்ய உங்களுக்கு உடவது புண்ணியம் இல்லையா சொல்றது கேளுங்க குடிங்க என்ன இது அதிர்ச்சியோட நிக்கிறீங்க ஒண்ணுமில்ல எனக்கு இந்த டாக்டர் சொன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன் என்ன சமுதாயத்தை ஜாதி வித்தியாசம் பார்க்காம எல்லா கையும் தொட்டு பாக்குறாங்கல்ல அப்ப என்னையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களா சொல்லணுமா சுமந்து நிக்கிறேன் போவா அம்மா அம்மா நீங்களா வரலாமா வர வேண்டாம்னு சொல்லுவாங்களே அம்மா எங்க அடுப்படியில அப்பா எஸ்டேட்ல இப்ப வருவார எப்ப வந்தா உங்களுக்கு என்ன மனசு மாறிட்டியா மனசே உங்களுக்கு தானே தங்கம் தங்கம்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யாரு மாது அம்மா தங்கம் என் கண்ணு உங்களுக்கு கண்ணு வந்துருச்சா உள்ள கண்ணு போயிடும் போல இருக்கு அப்பாட நீ இல்லாம இந்த வீட்டுல ஒரு கதையே நடந்து போச்சு அம்மா எங்க அவர் முன்பல்ல முன்பல்ல கொஞ்சம் வேலையா இருக்காரு சாயங்காலம் வரேன்னு சொல்லிருக்காரு ஆமா என்னமோ கதை நடந்துச்சுன்னு சொன்னீங்களே என்ன கதை பார்வதி பரணியம் கதா காட்சியமா இல்லப்பா எங்க வீட்டுக்காருக்கு பார்வதினு ஒரு வைப்பு உண்டா வைப்பா ஆமா நான் வைப்பு அவ வைப்பு என்னம்மா அது கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு நிக்குது நான் ஒருத்த சும்மாவே இருக்கிறேன் அந்த ஆளுக்கு கொஞ்சமாவது அறிவானா எங்க அந்த மனுஷன் இங்கதான்டா நிக்கிறேன் இன்னுமா நிக்கிறீங்க என்ன ஓட சொல்றியா வெக்கம் இல்ல யாருக்கு உங்களுக்கு தான் ஏ இந்த வயசுல என்ன பார்வதி அழுகுது இல்ல எவனா ஒரு முன்பல்லு பார்வதி பார்வதினு ஒளறிட்டு போயிட்டா அத கேட்ட அவ குதிக்கிற நீ வேற போட என்னப்பா விளையாடுறீங்களா பின்ன அந்த முன்பல்லு பேசும்போது நீங்க ஏன் பயந்து ஓடுனீங்க நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே எனக்கு பயம் வந்துருச்சு ஓடிட்டேன் சார் ஏற்கனவே நீங்க பார்வதி கழுத்துல தாலி கட்டது உண்டா தாலி கட்டினா என்ன ஆகுண்டா தொங்கும் ஏதாவது விவரம் தெரிஞ்சு பேசுறீங்களா நீங்க இத பாருங்க பார்வதி அம்மா மனசு வச்சாங்கன்னா உங்க மேல ஜீவனாம்சம் வழக்கே தொடர முடியும் குடும்பத்தை விட்டே விளக்க முடியும் இந்த உட்கார்ந்து இருக்குது இது சட்டப்படி அந்த பார்வதி அம்மாவ இத பாருங்க விவாகரத்து பண்ணல உங்க கல்யாணமே செல்லாது 20 வருஷமா செல்லுதாடா ஏப்பா அந்த பார்வதி கழுத்துல தாலி கட்டுங்களா சொல்லி தொலைங்களப்பா அட முன்பல்லு நீ தேவலாம் போல் இருக்க வீட்டு வரைக்கும் வந்த இவன் கோர்ட் வரைக்கும் போவான் போல் இருக்கு பார்வதி பரமேஸ்வரி மறுபடியும்
பார்வதி பார்வதி நினைப்பு போகுதா பேர் மறக்குதா எங்க வருத்தப்படுறாங்கல்ல ஒரே ஒரு வாட்டி செல்லமா செல்லமான்னு கூப்பிட்டா கெட்ட போவீங்க மாட்டாரே கூப்பிட மாட்டாரே நான் வைப்பு அவ வைப்பு சரி 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 டட நடக்கிறது நடந்துட்டு போகுது நமக்கு என்ன நீ வாடா உள்ள சாப்பிடு ஆமா எனக்கு சாப்பாடு நீங்க போங்க அந்த பார்வதி வீட்டுக்கு கொட்டுவா சோறு என்னடா இது பார்வதி பார்வதினு வம்பா இருக்குது பார்வதிங்கிற பேர்ல யாரையுமே எனக்கு தெரியாத ஒருவேளை பால்யத்துல காதலிச்சிருப்பனா मदिकमो यार कंपरामाय अच्छी Thank you.
சொல்லு
ஏப்பா, அவருக்கு இன்னும் நினைவே வரலையா? கருமா, இல்லமா. ஆமா, அவருக்கு மனைவி பிள்ளைங்க யாருமே கிடையாதா? ஏமா, ஆதரிக்கிறவங்க இருந்தா இவர் ஏன் அனாதையா ஓடப்படாது? இவர் யாரு என்ன விவரம் ஒண்ணுமே தெரியலம்மா. ஆமா, நான் போய் டாக்டர் கூட்டு வந்துடுமா. சரிப்பா. ஐயா, ஐயா, நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? ஐயா, நீங்க நல்ல இடத்துல தான் வந்து சேர்ந்திருக்கீங்க. கவலைப்படாதீங்க. ஐயா, கஞ்சி ஆத்திட்டேன், இந்தாங்க சாப்பிடுங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. எனக்கு கண்ணு இருந்திருந்தா உங்களை நல்லா கவனிப்பேன். என்ன செய்யறது? இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க. ஐயா, இந்தாங்க ஐயா. ஏய்யா, ஐயா, ஐயா, எங்க இருக்கீங்க? எங்கயா போறீங்க? ஐயா, தம்பி டாக்டர் கூட்டிட்டு வந்து எங்கயும் போகாதீங்க. ஐயா, இந்தாங்க ஐயா. ஐயா, நான் சொல்றது கேளுங்க. அம்மா, எங்கம்மா போயிருவாரு? அவர் மயக்கம் தெரிஞ்சதும் எங்கயோ ஓடி போயிட்டாருப்பா. சாரி டாக்டர், உங்களுக்கு ரொம்ப தொலை கொடுத்தேன். பரவாயில்லைங்க. யார் அவரு? யாருன்னு தெரியாது. வைரேஸ்வரம் மோகனுங்க அவருக்கு ஆபத்தை பதிவிச்சாங்க. காப்பாத்தி அழைச்சிட்டு வந்தேன். தெரியும், எனக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா அவரை போக விட்டுருக்கவே மாட்டேன். நான் வரேம்மா, கொஞ்சம் இறங்கம்மா, பால் கொண்டறேன். நான் கொண்டறேம்மா, நீ உட்காரு. வேண்டாம் தம்பி, பேசிட்டு இருக்க, உட்காருங்க. இது வந்துறேன். உட்காருமா. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, வெளியே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த பெரியவர் ஏன் ஓடி போனாருன்னு அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு எப்படி இருந்தாரு? பாக்கிற ரொம்ப அடிபட்டு நொந்து போனதா தெரிஞ்சது. வயசானவரா? ஆமா, தாடி மீசலாம் நினைச்சிருந்தது. ஐயோ பாவம், வெளியே போய் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் போட்ட உடையெல்லாம் அழுக்காய், கையில எல்லாம் கிழிஞ்சு தொங்கி இருந்தது. அவரேதான். இது அடையாளம் உள்ள ஒருத்தர் என் பெட்ரூம் வந்து எட்டி பார்த்தார். அப்படியா? ஆமா, நான் பயந்து கத்துட்டேன். ஏன்னா அவர் முகம் இறந்து போன எங்க மாமா சதாசிவத்தை போலவே இருந்தது. ஆமா, எங்க அப்பா கிட்ட சொன்னேன். இறந்து போனவர் எப்படிமா திரும்பி வர முடியும்னு என்னை கேலி செய்தார். ஆமா, செத்து போனவங்க எப்படி பொழைச்சு வர முடியும்? ஏன் டாக்டர், எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்க. அதாவது, செத்து போன முதலாளி எப்ப செத்தாரு, எப்படி செத்தாரு, இந்த விவரங்களை எல்லாம் தர முடியுமா? இதானே கூடிய சீக்கிரத்திலேயே சொல்றேன். உங்களுக்காக நான் எந்த உதவியும் செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இவ்வளவுதானா? எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். டாக்டர், கல்பனான்னு கூப்பிடுங்க. ராஜு, இந்த அப்பா. இந்தாங்க டாக்டர். டாக்டர், அம்மாவுக்கு கண் பார்வை சமீப காலத்துலாம் போச்சுன்னு கேள்விப்படுறேன். ட்ரீட்மெண்ட் சரியா போகும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, நான் ஏற்பாடு பண்றேன். ஐ ஸ்பெஷலிஸ்ட் வர சொல்லி நாளைக்கு தந்தி கொடுக்குறேன். தேங்க்யூ டாக்டர். சாரி அம்மா, ஒரு கண் பார்வை வரப்போகுது. வெரி குட், உங்களால எனக்கு பாதி வேலை குறைஞ்சது. எப்படி? இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இங்க வேலையே இருக்காது. அது சரி, சுதி மெடிசனை திடீர்னு பாகர் ஆக முடியுமா? நான் எப்படி டாக்டர் ஆக முடியும் அப்படின்னா, பல்ஸ் பார்க்க தெரியணும், ப்ரெஷர் பார்க்க தெரியணும், இன்னென்ன வியாதிக்கு இன்னென்ன மருந்து அப்படின்னு சொல்ல வேண்டாம். பல்ஸ் பார்க்கறது என்ன கஷ்டம்? நிமிஷத்துக்கு 80 முறை துடிப்பு இருக்கான்னு பார்க்கணும். என் கைப்பிடிச்சு பாருங்க. டாக்டருக்கு நான் இப்ப ஜம்மா?
இந்த மாதிரி காரணங்களால கூட துடிப்பு அதிகமாகும். அப்போ ஆசையை அடக்கிக்கணும். இதுக்கு ஏதாவது மருந்து பெற்றிருக்கா? மனசுல இருக்கு. டாக்டர் மன்னிச்சிருக்க, அதாவது நான் கையை தொட்டதும் டாக்டர் நோயாளியா இருக்கீங்க. வேற வேற இருக்கு. மனுஷனுக்கு நான் ஒரு புத்தி ஒரு நிதானம் வேணும். கண்ணு இருக்குன்னு நாலு பேரை பாத்துறதா, பல்ல இருக்கு அதுக்காக பல பேரை கண்டு ஈரிழிக்கிறதா, என்ன ஆம்பளைங்க? பொடலங்கா வேணும், பொடலங்கா பூசி நிக்க. என் வயிறு எரியறது பத்தாதுன்னு இங்க அடுப்பு வேற எரியுது. நான் ஒரு பட்டிக்காடு, படிக்காதவர். தாட்டு போட்டு இங்கிலீஷ் பேச தெரியுமா? தெரியாது. என்ன கண்டா பிடிக்குமா? பிடிக்காது. அவ டாக்டர் அம்மா, படிச்சவ, பணக்காரி. உலகம்மா உலகம், இன இனத்தோட பணம் பணத்தோட. ஒட்டிக்கொள் காற்று நம்மிடையில் நுழையாமல்.
மயங்கி விட்டேன் உன்னை கண்டு வழங்கி விட்டேன் என்னை இன்று மணல் கரங்கள் இந்த சின்ன இடையில் பின்ன பின்ன என்ன சுகமோ அடே என்ன புடவங்கா உடச்சு கிடக்கு பூசரிக்கா வேற வீட்டுல அழகமா இல்லையா ஏன் சீதா உன் அழகுக்காக திருஷ்டி சுத்தி போட்டாங்களா அடே அடுப்பு எதையிலையே பத்த வைக்க முடியலையா ஏன் முடியல நீங்க தான் பத்த வச்சிட்டீங்களே சீதா சீதா ஏன் அழற பின்ன இருக்கிறதுக்கா பிறந்த இது வரைக்கும் சிரிச்சது பைத்தியக்கார சார் என்ன பதில் சூடா இருக்க உங்க செயல் தான் நல்லா இல்லைங்க சீதா கோபமா இருக்கியா கோபம் உங்களை கோபிக்கிறதுக்கு நான் யாரு எனக்கு என்ன உரிமை நான் ஏதோ ஒரு பட்டிக்காடு பார்த்தோம் பேசணும் பழகணும் இதையெல்லாம் வச்சு என்னென்னமோ கணக்கு போட்டுடுறதா கூந்தல் இல்லாதவளுக்கு பூ என்ன வேண்டி கிடக்குது பூ உங்களுக்கு சந்தோஷம் தானே உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் தான் நான் அழறேனே அதனாலயா இல்ல அஸ்திவாரம் பலமாயிடுச்சு என்ன அஸ்திவாரம் காதல் அஸ்திவாரம் சீதா அடுத்த பெண் என்னோட பேசினா உனக்கு கோபம் வருது அவங்க என்னோட நெருங்கி பழகினா உனக்கு ஆத்திரமே வருது ஏன் நம்ம அஸ்திவாரம் பலமாகுதுன்னு தானே அர்த்தம் சீதா கல்பனாவோட நான் பேசினதை பார்த்துட்டு கல்பனாவோட நீங்க பேசினா எனக்கு என்ன எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நிஜம்மா பொய் சொல்லாத என்னமோ தெரியல என்ன தவிர வேற யாராவது உங்களை சொந்தம் கொண்டாண்டா எனக்கு சீதா என் இதயத்தை சத்திரமாக்கினா எல்லாரும் தங்குவாங்க ஆனா நான் சத்திரமா வச்சிருக்கேன் உனக்காக பத்திரமா வச்சிருக்கேன் சீதா ரெண்டு ரோஜா மலை எடுங்கம்மா நாலு ரூபாய் எடுங்கம்மா ஏமா கொஞ்சம் குறைச்சு கூடாத போவைய காசுமா சீதா ஒரு ரூபாய் குறைச்சு கொடுமா பிள்ளைய போலவே நீங்களும் ரொம்ப தாராளம் மூன்று ரூபாய் எடுங்கம்மா என்னம்மா மாலை எல்லாம் இன்னைக்கு இப்படி வர போகுது எல்லாம் உன் கைராசியம்மா நல்ல மல்லிகை மாலை ஆள் வயத்து கிடைக்குமா அது மாலை இங்க நிக்குதா அப்போ என்ன தூக்கி யார் கழுத்துலயாவது போட போறீங்களா உன்ன தூக்கி யார் கழுத்துல உன் கழுத்துலயே போட்டுக்கியப்பா ஏப்பா ராஜு பெரிய மாலையா கேக்குறியே ஊர்ல என்னப்பா விசேஷம் உங்களுக்கு தெரியாதாம்மா இறந்து போன எஸ்டேட் முதலாளிக்கு நினைவு மண்டபம் கட்டியிருக்காங்க நினைவு மண்டபமே கட்டிட்டாங்களா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சின்ன முதலாளி துரராஜையா அது திறந்து வச்ச போறாரு அதுக்கு மாலை போட வேண்டிய கடமை எனக்கும் உண்டு இல்லையாமா உனக்கு மட்டும் இல்லப்பா எனக்கும் அந்த கடமையும் பொறுப்பும் உண்டு சரி நீ போய் சாப்பிடு இது வந்துட்டேன் சீதா கொஞ்சம் மல்லிப்பூ எடுத்து வைமா மல்லிப்பூனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கு எஸ்டேட் முதலாளிக்கா ஆமாம்மா அது எப்படிமா உங்களுக்கு தெரியும் நான் அங்கேயே இருந்திருக்கேன் அங்கே ஏதாவது விசேஷம்னா மாலை கட்ட என்னத்தான் கூப்பிடுவாங்க ஒரு நாள் கட்டின மாலை உதிர்ந்து போச்சு நான் வந்துட்டேன் அருமை தொழிலாளர் பெருமக்களே நண்பர்களே நமது குளத்தூர் எஸ்டேட்டின் முதலாளி அருமை சதாசிவ பூபதி அவர்கள் அகால மரணம் அடைந்தார்கள் அவரது வாழ்க்கை
அன்புக்கோர் இலக்கணமாக, பண்புக்கோர் பாதையாக, நட்புக்கோர் சிகரமாக, உண்மைக்கோர் விளக்கமாக விளங்கியது. அவர் நினைவும் புகழும் நீடூழி வாழ்வதாக. வருத்தப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? போடுங்க. ஆண்டவா, இந்த உலகத்துல நிம்மதி இல்லாம இருந்த இவருக்கு அந்த உலகத்திலேயாவது நிம்மதியை கொடு. இவருடைய பிள்ளை துரராஜ் ஆனந்தமா நீண்ட ஆளோடு நிறைஞ்சு வாழணும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன நினைப்புக்கு கூட வழி இல்லாம போச்சு. செல்வராஜும் இல்லை, நீங்களும் போயிட்டீங்க. இனி நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? உலகத்துக்கு சொல்ல, நீ இருக்கத்தான் வரணுமா. யாரு ராஜு? நீயா தம்பி? நான் தான்மா. ஏமா, நீங்க தான் செல்வராஜோட அம்மாவா? எஸ்டேட் முதலாளி சதாசிவ பூபதி உங்க கனவுதா? இது ஏமா இத்தனை நாள் சொல்லல? ஐயோ, என் சுகமான வாழ்க்கை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். அது இந்த கடைசி காலத்துல உனக்கு தெரிஞ்சு போயிட்டுதான். ஆண்டவா, என்ன மன்னிச்சிடப்பா. அம்மா, எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஒரு குறையும் வராது. நீங்க நிம்மதியா வாழ போறீங்க. நிம்மதியா எனக்கா? வாழ்வா? எல்லா நம்பிக்கையும் இழந்து நிக்கிற பாவினம் நான் எதுக்காக வாழணும்? உங்க மகன் செல்வராஜுக்காக நீங்க வாழ்ந்துதாமா தீரணும். என்ன, என் மகன் செல்வராஜா உயிரோடு இருக்கானா? எங்க பாருக்கா, சௌக்கியமா இருக்கானா? நல்லா இருக்கானா? இந்த ஊர்ல தான் இருக்கான், சௌக்கியமா அழகா இருக்கான். இந்த ஊர்லயே இருக்கானா? எப்ப நான் அவனை பாக்கணும். ராஜு, என்னை இப்பவே அடிச்சுட்டு போய் அவங்க கிட்ட. ராஜு, என்ன கூட்டிட்டு போறியா? என்னப்பா ராஜு, ஏன் பேசாம இருக்க? அப்படின்னா இந்த கண்ணு இல்லாதவள நீ கூட ஏமாத்தலான்னு பாக்குறீ? ஐயோ, தப்பா நினைக்காங்கம்மா. அதாவது பிள்ளைதான் அம்மா வந்து பார்க்கணுமே தவிர அம்மா பிள்ளைய போய் பார்க்க கூடாதுமா? அது சரியில்லை. அதனாலதான் அம்மா, நீங்க இங்க இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சரி, இங்க இருங்கம்மா. ஆகட்டும்பா, சீக்கிரம் கூட்டிட்டு வரியா. ராஜுவா, என்ன வேலை தெரியாம வந்து தொந்தரவு கொடுக்குறேன்? உங்களுக்கு நல்ல வேலை வந்து சொல்ல வந்திருக்கேன் செல்வம். ஒரு தேனா தேதியும் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். புதுசா ஏதா சொத்துக்கு என்ன அதிபதி ஆக்க போறியா? சொத்துக்கு அதிபதியாக தான் பெருசா செல்வம். சொத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போறது உங்களால சம்பாதிக்கவே முடியாது. நீ என்ன சொல்ற ராஜு? என் ஆர்வத்தை அதிகமாக்காரு, அவளை தூண்டாதே. சொல்லுங்க செய்தியை செல்வம். உங்க அம்மா உயிரோடு இருக்காங்க. எங்க? இதே ஊர்ல செல்வம். மாளிகையில வாழ வேண்டிய உங்க தாய் மண்குடிசா வாழ்ந்துருக்காங்க. அப்போ யாருக்காவது இந்த ஊர்ல அவங்களை தெரியுமா? தெரியாது. தன்னை யாருமே அவங்க காட்டிக்கல. இத்தனை நாள் அவங்க ஆதரவு நான் இருந்தோம், எனக்கே அவங்களை என்ன தெரிஞ்சுக்க முடியல செல்வம். இப்ப அப்பா சமாதியில தன் மனம் விட்டு அழுத போதுதான் என்னாலே உண்மை தெரிஞ்சுக்க முடியுது. ராஜு, அம்மாவோட நிலையை பாருங்க. ஊர்க்காரங்க மெச்ச உயர்வா வாழ வேண்டியவங்க பூக்காரியா பொழைச்சிட்டு இருக்காங்க செல்வம். ஆச்சரியம், எத்தனையோ முறை நான் எஸ்டேட்டை சுத்தி வந்திருக்கிறேன், அவங்க என்ன பார்க்கலையா? என்ன யாரும் அடையாளம் தெரிஞ்சுக்கலையா? ஐயோ, அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க? என்ன பார்க்கத்தானே கண்ணு தேவை? நானே இல்லாத போது கண்ணு எதுக்குன்னு நம்ம அப்பா கேட்டுருப்பாங்க போட்டு. வாழ்க்கையை அப்பாவுக்கு தியாகம் செய்த அம்மா இப்ப பார்வையும் தியாகம் செய்யும். அம்மா குருடியா? செல்வம், உங்களுக்கு கண் கொடுத்தவங்களே உயிர் கொடுத்தவங்களே அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு வரவேற்பில் கண்ணில்லாத ஒரு தாய் உங்களுக்கு மாறப்பட வந்தாங்களே, அலட்சியமா தட்டிவிட்டீங்களே. அந்த தாய் தான் செல்வம் உங்களை பெத்த தெய்வம். பின்ன ஏன் இத்தனை நாளா அவங்க இந்த வீட்டுக்கு வரல? எட்டி தள்ளி இந்த வீட்டுல நுழையக்கூடாதுன்னு நம்ம அப்பா கட்டளை போட்டார்ல. கணவன் கிழிச்ச கோட்டை சீரகோட தாண்டித்தா, ஆனா அவங்க அம்மா தாண்டல. வாங்க, அவங்க காத்துட்டு இருக்காங்க. நான் வரமாட்டேன் செல்வம். என்னால அவங்க சந்திக்க முடியாது செல்வம். ஏன் அப்படி சொல்றீங்க?
கண்ணில்லாத தாயாரை பார்க்க கிளம்பிங்களா? சரிமா, உங்க அம்மா உங்க கண்ணு தான் கூப்பிடுவாங்க. நீங்க வந்தா அம்மாவுக்கு கண்ணே வந்த மாதிரி. வாங்க வாங்க. இல்ல ராஜு, நான் வரமாட்டேன், நிச்சயம் வரமாட்டேன். அந்த தாய் என்ன பிள்ளைனு கெஞ்சிக்கவே கூடாது. செல்வம், என்ன சொல்றீங்க? ஆமா, கடைக்காரி இந்த பெரும் சொத்து எனக்கு கிடைச்சிருக்கிற வேலையில அந்த தாய் என்ன பிள்ளைனு கண்டிட்டா, ஆச்சரிய மகன் கிடைச்சிட்டா நமக்கு ஊருக்கிட்ட சொல்லிட்டாலே போதும், அது இந்த ஊரெல்லாம் பரவிடும். பரவினா உண்மையான வாரிசு உட்கார வேண்டிய இடத்துல ஒரு பூரி உட்கார்ந்து இருக்கிறாங்கிற மோசடி தெரிஞ்சு போகும். மோசடி தெரிஞ்சா ஆஸ்தி போகும், அழகிய பங்களா வாசம் போகும், ஆட்டக்காரங்க சகவாசம் போகும், ஆனந்தமே போகும். சகவாசம் அதுதான் என் பாயிண்ட். இல்ல, அதுதான் உங்க பேராசை. சொத்துக்காக பெத்தவங்களை ஒதுக்குறீங்களே, சுயத்துக்காக சுகத்துக்காக சுமந்தவங்களை தழுசுங்களே. ஏன் செல்வம், தெற்கே தனுஷ்கோடியில் வந்த வெள்ளம் இந்த குளத்தூருக்கு வந்ததுன்னு வச்சுக்குவோம், சொத்து நிற்குமா சுகம் நிற்குமா? இல்ல செல்வம், உங்களை பெத்தவங்க தான் நிற்பாங்க, நீங்க அவங்களை பார்த்து அழைச்ச புண்ணியம் தான் நிற்கும். நான் சொல்றதை கேளுங்க, மாத்திரையும் மறுக்காதீங்க. வாங்க செல்வம், வாங்க. ராஜு ராஜு, அழகா சூழ்ச்சி பண்ற. சூழ்ச்சியா? நானா? ஆமா, என்ன துராஜாக்கன? பாவம், உன் சுகம் எல்லாம் பறி போயிடுச்சு. அதை பார்த்து பார்த்து ஏங்க இந்த படாடுப வாழ்க்கையை தாய காத்தி தட்டிட்டு போறான்னு பாக்க. என்ன சின்ன புத்தி, உங்களை எவ்வளவு பெரிய மனுஷனாக்கினேன். ஆனா நீங்க ரொம்ப தாழ்ந்து போயிட்டீங்க. ஏன் செல்வம், என் தாய் மேல் ஆணை வச்சு உங்களுக்கு சொத்தை கொடுத்தேன்னா உங்க தாயை காட்டியாவது பறிச்சுக்கணும். செல்வம், ஏதாவது காரணம் காட்டி தட்டி கழிச்சாங்க. உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி உங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வார்த்தைக்காவது வாங்க, பிளீஸ் வாங்க. வார்த்தையை சொல்லி என்ன மாறி விடாது, வாங்கத்தை காட்டி என்ன மயக்காது. கண்ணீரை கண்டு நான் கலங்கிட மாட்டேன், உன் முயற்சி பறிக்காது. நீங்க வரவே மாட்டீங்களா? பேசாம போ. நான் போறேன், ஆனா உங்களுக்காக ஏங்கி கிடக்கிற அந்த தாயின் மனசை உடைக்க நான் தயாரா இல்லை. செல்வம், நீங்க அவளை பார்க்க விரும்புறேங்கிறத அந்த உண்மையை நான் சொல்லிடுறேன். நிலைமை எப்படி சமாளிக்க போறேன்? எதிர்பார்த்து ஏங்கி நிற்கிற அந்த ஏழத்தாய்க்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் சொன்னதெல்லாம் போய் செய்ததெல்லாம் நடிப்புன்னு சொல்ல போறியா? துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி தூளாக்க போறியா? வேண்டாம், விளைவு விபரீதமாயிடும். துணிஞ்சு உண்மை சொல்லு, தாய் உள்ளத்துக்கு தைரியத்தை கொடு. ம், போ. அம்மா. ராஜு ராஜு, என் மகன் வந்துட்டானா? என் செல்வராஜ் வந்துட்டானா? எங்கப்பா என் மகன் வந்துட்டானா? ஏப்பா பேசாம இருக்க, ஏப்பா எங்க இருப்பா? வந்துட்டாமா? அதான் ராஜு, செல்வராஜ் வந்துட்டாமா? எங்கப்பா இருக்கா? செல்வா, செல்வராஜ், ஏ செல்வராஜ் எங்கப்பா இருக்கா? செல்வா செல்வா, ஏப்பா எங்க இருக்கா செல்வராஜ்? ஏன் சொல்ல மாட்டேங்கிற சொல்லு ராஜு. செல்வா, உங்க செல்வராஜ் நான்தாமா? நான்தான். தங்க கைய எப்படி போட்டான்? எங்க உங்க அப்பா காணும்? ராத்திரி படுத்தணும்னா விடியத்துக்கு முன்னால எந்திரிச்சு போயிட்டானா? ஏன் ஏதாவது கெட்ட கனவா? பார்வதி கதைக்கப்புறம் அப்பா வீட்டுல தங்குறதே இல்ல, தங்கவே மாட்டாரு. பார்வதி வீட்டை தேடி ஓடி இருப்பாரு. வர வர இந்த வெள்ளிமலைக்கு மூளையே கெட்டு போச்சு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க. இவ என்ன பழமையே கெடுத்துருவாங்க போல இருக்குது. மகனே, யாரு அம்மான்ற? ஹை, இங்க வரமா? பெரிய அணில் வந்திருக்கு. இன்னொரு முன்பல்லு. அதானா? என்னங்க பல்ல முன்னால வச்சுட்டு இருக்கீங்க? பின்ன பின்னால வைப்பாங்க, பல்ல முன்னாலதான் வைப்பாங்க, குடுமையத்தான் பின்னால வைப்பாங்க. ஆமா, இவன் ஜூனியர் முன்பல்லு, நான் சீனியர் முன்பல்லு. இவன் பால பாட்டு, நான் ராஜ பாட்டு. இவன் மகன். அடேடேன்னு சொல்லாத, வாங்கன்னு மாத்திரம் சொல்லு. ஆமா சின்ன அணிலே, ஏன் உங்க அப்பா பார்த்தோட மலைச்சு போயிட்டீங்க? அது மலைக்கல, ஒரு மரியாதை.
எப்பவுமே சின்ன வயசுல எனக்கு ஒரு பழக்கம், அப்பாவை கண்டா கொஞ்சம் விலகியே நிப்பேன். இப்படி விலகி விலகி போவான். அம்மா அவதான் உன்னை பெத்த உடனே செத்து விட்டாளே. டே மவனே, என் சின்ன முன்பல்லு செல்லம்மா கிட்ட பார்வதி கதை சொன்னியே, பாக்கி வச்சிருக்கியா? பாதி கதை தான் சார் சொன்னாரு. மீதி கதைய இருக்காரு எங்க அப்பா. அவர் சொல்லுவாரு, நானு கொஞ்சம் வெளியே போயிட்டு ரெண்டு பேரும் சொல்லுவான் வேலை இருக்குன்றான். அவர் தான் போயிட்டு வரட்டுமே. அவன் இல்லைன்னா கதை சுவாரஸ்யப்படாது. இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி அழகா சொல்லுவான். சொல்லாத என்னவா நீங்க சின்ன வயசுல அடிச்ச மாதிரி அடிக்கிறீங்க? நான் மறக்க மாட்டேனே. உனக்கு என்ன வயசானாலும் என் மவன் தானடா நீ. ஆமா முன்பல்லு பல்ல வச்சரம் போட்டு ஒட்டி இருக்கிறியா இல்ல கொக்கி போட்டு மாட்டி இருக்கிறியா? இது பரம்பரை பரம்பரை இன்னையோட முடியுது. இன்னையோட பரம்பரை முடியுது. அவன் நல்லா கட்டி இருக்கான். நீ எங்க போய் கட்டின? எவ்வளோடா கொடுத்த? அது நான் வந்து கொடுத்துருக்கே மாட்டேன். இது எடுக்கலாம்ல? தங்கமணிமா யாரு? சின்ன முன்பல்லா? அப்ப பெருசு தெரியாது அப்பா. எங்க வீட்டுக்கார் தங்கமா? தெரியாது சொல்றா. இது தங்கம்டா. தங்கம் எங்க கை வைக்கிற? மீசா தங்கம். ஏண்டா பொய்ய சொல்லி என் வயித்தறிச்சலையா கொட்டிக்கிட்ட? ஐயா நான் என்ன பண்ணுவேன், இவர் வீட்டை விட்டு விரட்டிட்டாரு, தங்கத்தை பாக்குறதுக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடுனேன். ஏண்டா உன் நாடகத்துக்கு நானா கிடைச்சேன்? ஆமா நீங்க தானே என்னுடைய வில்லன். உங்களை விரட்டிட்டா? ஐயோ யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வில்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க வாங்கடா வாங்க. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அது முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? தென்னைய பெத்தா எழலீரு, புள்ளைய பெத்தா கண்ணீரு. நீ ஏன் அழுகிற? ஒன்னையா பெத்த? தென்னைய பெத்தா எழலீரு, புள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவ பலவே பித்தம்மா. அம்மா எப்படி இருக்காங்க சார்? ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இன்னும் கொஞ்ச நாள்ல கண் கட்ட அவுத்துள்ளா. அது வரலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்கள ஸ்பெஷல் வார்டுக்கே கொண்டு போய் ஏற்பாடு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றி. எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதே தெரியல. அம்மா கொஞ்சம் பாக்கலாமா? ஓஎஸ் பாக்கலாமே. வார்டு கொண்டு போன அப்புறம் போய் பாருங்க. உடம்பு தேய உழைச்சிட்டு இவங்களால் தான் ஆர்வத்தோட உயிர் பறி போச்சு. அவன் குடும்ப செலவுக்கு உதவி பணம் கேட்டா கொடுக்க மறுக்கிறானே அந்த முதலாளி மனுஷன் தானா? அவனுக்கு இதயம் இருக்கான்னு கேட்கிறேன். நாம ஏன் கேட்கணும்? இப்படி கேட்டு கேட்டுதான் நாம கெட்டு போயிட்டோம். இப்ப பதில் சொல்லுவோம். ஆறுமுக சாவுக்கு பழி வாங்குவோம். நாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஏன் பேசாம இருக்கீங்க? ஆத்திரம் தீர்ந்துதா இல்ல இன்னும் பாக்கி இருக்குதா? எங்க ஆத்திரம் எப்படி தீரும்? ஆமா எப்படி தீரும்? ரத்த வகையிலேயே வாழ்ந்த புலிகிட்ட தத்துவத்தை பத்தி பேசினா அது கேட்க போகுதா? இல்ல அழிவுலதான் நியாயம் கிடைச்சும்னு பாலம் கேட்ட உங்ககிட்ட அன்ப பத்தி பேசினா நீங்க தான் கேட்க போறீங்களா? ரெண்டும் இல்ல. அதே அம்ப ஆரம்ப விஷயத்துல அந்த முதலாளி காட்டினானா? எப்ப எங்களுக்கு வாழ்வில்லைன்னு ஆயிடுச்சோ, அவர் மட்டும் எப்படி வாழலாம்? துரராஜ கொண்டுட்டா செத்து போன நம்ம ஆரம்பம் பழைச்சிருவானா? அதனால எந்த காரியத்தையும் அமைதியா தான் செய்யணும். இப்போ பழத்தை பறிக்கிறதுக்கு மத்த மரியாதை வச்சுங்க. ஐயா தவறி கீழே விழுந்துட்டோம், என்ன செய்வோம்? ஏன விதம் தப்புன்னு முடிவு பண்ணுவோமா இல்ல மரத்தையும் அடியோடு வெட்டுவோமா? மரத்தையே வெட்டணும். தெரியுதுல்ல, அது போலத்தான் நம்ம முதலாளி துரராஜ வெட்டதுலயும் எந்த பிரயோஜனம் இல்ல.
ஒரு முறை கேட்டு நியாயம் கிடைக்கலன்னா மறுமுறை வேற வழியில முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த வேற வழிதான் இப்ப நாங்க முடிவு செய்திருக்கிற வழி. சரி, உங்க இந்த புதிய வழிப்படி முதலாளி கதையை இப்ப முடிச்சதா வச்சுக்குவோம். அடுத்தாப்புல என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு அந்த வழியைத்தான் கையாளுவீங்க. அப்புறம் உங்களுக்குள்ள அபிப்பிராயம் ஏற்பட்டா இதே முடிவுதான் தொடரும். ஆமா ஏங்க, இப்படி நமக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி வெட்டிட்டு போனா வீடு எப்ப கட்டுறது? அதென்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? அப்போ நீங்களே வந்து எங்க சார்பில் முதலாளிட்ட பேசுங்க. பேசுறேன், எல்லாருமே போவோமே வாங்க. நான் பேசணும்னு அவனை மட்டும் அழைச்சிக்கலாம். சின்ன முதலாளி, உங்களை மட்டும் அழைச்சி வர சொன்னாங்க. அமைதியா இருங்க, நான் வெற்றியோட வர்றேன். வா ராஜு, வா. நீ ரொம்ப புத்திசாலி ராஜு. என்ன முதலாளி சொல்றீங்க? உட்கார். சிம்மாசனத்துல என்ன உட்கார வச்சுட்டு சாமர்த்தியமா செங்கோல பறிக்கிறேன். நான் கொடுத்த சொத்தை திருப்பி கொடுன்னு நீ நாகரிகமா கேட்கல. அதுக்காக ஏன் இப்படி நாலு பேரை கூட்டிட்டு வந்து கோஷம் போடுறேன்? நீங்க என்ன தவறா புரிஞ்சிருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், உங்க சொத்தை பறிக்க சூழ்ச்சி இல்லை. பின்ன சாதாரண தொழிலாளியின் பாராட்ட பெறவா என்ன நீ முதலாளி? அந்த சாதாரணங்கள் இல்லைன்னா உங்க சுகத்துக்கு ஆதாரமே கிடையாது. தெரியுமா, பணத்தோட அருமை உனக்கு தெரியல. பாட்டாளியோட பருமை உங்களுக்கு தெரியல. முதலாளி, இந்த கோரிக்கையை கையெழுத்து கொடுங்க. எங்க முதலாளி தங்க முதலாளின்னு அவங்க எல்லாம் மனம் குளிர பாராட்டுறது என் காது குளிர கேட்கறேன். கேட்டு போடு. மிஸ்டர் செல்வம், நீங்க யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பணிஞ்சு நடக்கணும்னா நான் பழையபடி செல்வராகவே இருந்துட்டு போறேன். என்ன நீங்க தப்பாவே புரிஞ்சிருக்கீங்க. உங்களை பணிஞ்சு போக சொல்லல, பதிவு காட்ட சொல்றேன். அதிகாரத்துக்கும் ஆனந்தத்துக்காக மட்டும் உங்களை நான் துர்ராஜா மாத்தல. உயர்ந்தவன், உத்தமன் அப்படின்னு உலகமெல்லாம் பாராட்டுறத எங்கேயோ ஒரு மூளை நின்று என் கண்ணால பார்க்கணும். அதுதான் என் ஆசை. அனாவசியமான உபதேசங்கள் தேவையில்லை, நீ போகலாம். மிஸ்டர் செல்வம், தயவு செஞ்சு நிதானமா சுயபுத்தியோட யோசனை பண்ணி சொல்லுங்க. ஆபத்தான விளைவுகளுக்கு நீங்களே உங்களை பலி கொடுத்து கொண்டுதான். மிஸ்டர் செல்வம், இப்ப நான் போறேன். ஆனா நான் போறதுக்கு முன்ன சில பயங்கர உண்மைகளை உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன். அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் முடிஞ்சு பார்க்க வந்துடும்னு டாக்டர் உறுதியா சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு கண் பார்வை திரும்பியதும் சங்க தலைவரை கொண்ட குலகாரம் யாருன்னு கண்டிப்பா காட்டத்தான் போறாங்க. மிஸ்டர் செல்வம், அதுக்கு பிறகுதான் புது கதையே ஆரம்பமாக போகுது. யார் கலக்கிற இதெல்லாம்? அந்த கொலைய அப்பா தான் செஞ்சுட்டு செத்து போயிட்டாருன்னு உலகமே ஒத்துக்கிட்டு இருக்க. பைத்தியம், அப்பா சாகவும் இல்ல, அந்த கொலைய அவர் செய்யவும் இல்ல. பத்திரமா ஏன் பாதுகாப்பு இருக்க? என்ன யோசிக்கிறீங்க? சரி, உங்ககிட்ட பேசி பயன் இல்ல. மிஸ்டர் செல்வம், பல உண்மைகள் இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிறதுக்காக தொழிலாளர்களை இப்ப அமைதிப்படுத்தி அழைச்சிட்டு போறேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவரோட கோரிக்கைகளுக்கெல்லாம் நீங்க சம்மதம் அளிக்க வேண்டியிருக்கும். அவரேன் இதுல கையெழுத்து போடுறோம். அவ்வளவு தானே? செல்வம், நல்லவர் உள்ளமெல்லாம் உங்களை வாழ்த்த போகுது. பாய், தேங்க்யூ. என்ன முதலாளி, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க, கோரிக்கையில கையெழுத்து போட்டுட்டீங்களா? அது கையெழுத்து இல்லை,
வெறும் கண் துடைப்பு. நல்லவங்களுக்கு தான் இந்த உலகத்துல எதிரிங்க அதிகமா இருப்பாங்க. அதனால நாம தான் ஜாகிரதையா இருக்கணும். நீ யார சொல்ற? எல்லாம் உங்க பிள்ளையத்தான். அன்புன்னா ஓரளவுக்கு தான் மறுக்கணும். அதுக்காக ஊர்ல இருக்கிற வம்பல எல்லாம் போய் மாட்டிப்பாங்களா? எனக்கு என்ன மோமா, என் டாய்வரை சங்க தலைவராக்கி நம்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டோம்னு இருக்கு. உனக்கு என்ன சங்கடம் சீதா? பின்ன அவரு கொண்டு எனக்கு இல்லையா? அவர் வேற நான் வேறையா? அம்மா இப்ப நான் என்ன சொன்னேன்? உண்மையத்தான் சொன்னேன். அவன் வரட்டும் சொல்றேன். செல்வராஜ் வாப்பா. ஆம் ஸ்ரீரா. அம்மா கொஞ்சம் தெம்பு வந்தா போதும், சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்களே. அம்மா இந்த போல யார் வாங்கிட்டு வந்தா? பொழுது போலன்னு சீதா கிட்ட சொன்னேன், அவதான் கொண்டு வந்து கொடுத்தா. அவதான் வாங்கிட்டு வந்தா? ஏன் அவளுக்கு இங்க இருந்து மாலையை கட்டக்கூடாதா? அவளும் ஒரு நாள் மாலையை கட்டத்தான் வேணும். தான் தொடுத்த மாலையை உன் கழுத்துல போடத்தானே வேணும். அப்படின்னு யாரப்பா சொல்லணும்? நான் தான் சொல்றேன். சீதா இவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்து உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. சீதா என்னம்மா சொன்னா? கேட்க ஆசையா இருக்கா? எனக்கு என்ன ஆசை? என்ன சொன்னா ஏதோ உலக பலன். அம்மா ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு வந்துடுறேன். ராஜு ராஜு உள்ளுக்குள்ள ஆசைதான், அம்மா கிட்ட சொல்லிக்கத்தான் வைக்கும். வந்துட்டிய அம்மா? இதோ பாரு, இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீயும் ராஜும் மாலையும் கழுத்துமா நிக்கிறத என் கண்ணால பாக்கணும், அதுதான் என் ஆசை. உங்க கல்யாணத்துக்கு அச்சாரமா இந்த மாலையை உங்க கழுத்துல போடுறேன். வாமா. ஓடிட்டாளா? அவன் இல்லாத போது வந்து கதை அளக்குறது, இருந்தா ஓடிடுறது. நல்ல விளையாட்டு புள்ள. சீதா சீதா, அடடே வா கல்பனா. என்ன இது, முகமெல்லாம் கறி? வேற என்ன, அடுப்புங்கரையில வேலை செய்யறேனே. நானும் ஒரு நாள் அடுப்புங்கரைக்கு தான் போகணும். போவ எனக்கு தெரியாதா? ஏய் இந்த காலத்துல படிச்ச பெண்களை கட்டிக்கிட்டவங்க தாண்டி அடுப்பும் கரைக்கு போகணும். அது கூட தெரியாது. சிலர் போகலாம், ஆனா அவர் போக மாட்டார். அவரை நான் போகவும் விட மாட்டேன். அது யாரடி அவரு? எனக்கு தெரியாது. அவரு நீ பாத்திருக்க, பேசிருக்க, பழகிருக்க. நானா? புரியலையா? ஏண்டி சிம்மாசனத்துல யாரடி உட்காருவாங்க? இந்த காலத்துல மக்கள் தான் உட்காருறாங்க. அந்த காலத்துல? அந்த காலத்துல ராஜா? என் இதய சிம்மாசனத்தை ஆழ போற ராஜா அவர் தாண்டி. அவரை செல்லம்மா ராஜுன்னு கூப்பிடுவாங்க. என்னடி இது? பாத்திரம் கை நழுவிடுச்சு. நீ ஜாகிரதையா பிடிக்கணும். நான் ஜாகிரதையா தான் பிடிச்சேன். அதுவே தவறுது. நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, நான் எடுத்து தரேன். அம்மா என் கையில தவறலையே. அது உன் கை ராசிமா. சரி எனக்கு அடுப்புற வேலை இருக்கு, வரட்டுமா? சீதா இந்த மாலையை பத்தி கேட்கலையே, இது யார் போட்டாங்க தெரியுமா? யார்? என் ராஜாவுக்கு நீதான் ராணின்னு சொல்லி சிவகாமி அம்மாவே ஆசையா இந்த மாலையை போட்டாங்க. சீதா அம்மாவோட ஆசையோ இந்த மாலையோ எனக்கு கிடைச்சிருச்சுமா? நீ பாக்கியசாலிதா. சீதா நான் வரட்டுமா? கரியை தொடச்சுக்க. இனிமே இதை தொடக்கவே முடியாது. வாங்கன்னு சொல்லிட்டு நீ பாட்டு போவான். உட்காருங்க. நான் உட்கார்த்து வர்றேன். அப்ப நின்னுங்க.
சீதா, அம்மா கிட்ட தவறான வார்த்தைகளை சொல்லி அவங்க மனச மாத்திருக்கேன். மேல மேல என்ன? அதனால அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க. வரட்டுமே சீதா. ஏமா தாட்டுக்குட்டியை கொன்றதுக்கு ஓ நான் என்னென்னமோ சொல்லிச்சான். நீங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு என்கிட்ட கதை சொல்ல வேண்டாம். என்ன விளையாடுறியா? யாரு? நான் கோபம் வந்திருக்கேன். ஆமா, நான் இப்ப ரொம்ப சாந்தமாயிட்டேன். உன்னை பத்தி கேக்குற? கேட்க மாட்டீங்களே. இனி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. இன்னா கிட்ட இன்னதான் பேசுறங்கிற முறைய நீ கத்துக்கணும். முறைய பத்தி நீங்க எனக்கு கத்து கொடுக்க வந்தீங்களா? அம்மா கிட்ட என்ன பத்தி என்னமோ பேசிருக்க. கதை சொல்றீங்களா? ஆமா கதை சொல்றேன். அம்மா அந்த முடிவுக்கு வந்ததுக்கு நீ தான் காரணம். நானா? இல்ல, வா நிரூபிக்க. தாராளமா வரேன். வா. அம்மா அம்மா, என்னம்மா இன்னைக்கு மாலையும் கைமா வரீங்க? கல்யாணத்துக்கு மாலை போடுவாங்களே, அத இன்னைக்கு அட்வான்ஸா எனக்கு போட்டுட்டாங்கடி. கல்யாண மாலை? அம்மா ஆமா அண்ணி, வருகிற தை மாதம் 15ஆம் தேதி நல்ல லக்னத்தில் நல்ல நேரத்தில் இந்த பங்களாவிலே எஸ்டேட் மேனேஜர் கனகரத்தினத்தின் ஒரே மகள் டாக்டர் கல்பனாவுக்கும், எஸ்டேட் முதலாளி சதாசிவம் அவர்களின் ஒரே மகன் துரைராஜுக்கும் மேள வாத்தியங்கள் முழங்க பெரியோர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெறும். ஆமாமா, பாதி பத்திரிகையை நீ சொன்ன, மீதி பத்திரிகையை நான் சொன்னேன். கல்பனா, எஸ்டேட் முதலாளி துரைராஜ் எனக்கு மாப்பிளையா கிடைக்கிறார்னா சாதாரணமாமா? ஏன்பா, உங்களுக்கு மருமகனை தேடுறீங்களா இல்ல எனக்கு புருஷனை தேடுறீங்களா? கல்பனா, அவருக்கு என்னமா லட்சத்துக்கு அதிபதி. அப்பா, இந்த ஊர்ல ஒரு பைத்தியக்காரங்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? பைத்தியம் வேற, அவர் வேற இல்லையாமா? அல்லியும் போதான், அரளியும் போதான், கூந்தல்ல எதை சூட்டிக்கிட்டாரா என்னப்பா? கல்பனா, நீ என்ன முடிவைத்தான் சொல்ற? அப்பா, நீங்க மேனேஜரா இருக்கிறதுனால மாப்பிள்ளையோட சொத்து கணக்கு பாக்குறீங்க, கொஞ்சம் என் அப்பாவா இருந்து என் சுகத்தையும் கணக்கு பாருங்கப்பா. எனக்கு தெரியாமலேயே ஏற்கனவே நீ ஒரு மாப்பிளை பாத்துட்டியா? சொல்லுமா? என்னமா நான் கேட்கிறேன், நீ பதில் பேச மாட்டேங்கிற? என்னமா அது மாலை? அப்பா, இந்த மாலைக்கு உரியவர் ஒருத்தர் இருக்காருப்பா. அவர்கிட்ட பணம் கிடையாது, குணம் உண்டு, லட்சம் கிடையாது, ஆனா லட்சணம் உண்டு. அப்பா, நான் அவரைத்தான். கல்பனா, அப்ப நீ பயப்படாதீங்க அப்பா, நான் இன்னும் உங்க மகளாத்தான் இருக்கேன், யாருக்கும் மருமகள் ஆயிடல. அப்பா, உங்களுக்கு தெரியாம நான் அவர் மேல ஆசைப்பட்டேன், ஆனா உங்களுக்கு தெரியாம நான் அவருக்கு மாலை போட மாட்டேன்ப்பா. அவரோட வந்து உங்க கால விழுந்து வணங்கி உங்க வாழ்த்துக்களை வாங்கிக்கிறேன்ப்பா. அப்பா, நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். யாரு? சீதாவா? வாமா, நீங்களும் கூட நில்லுங்க. எங்க நழுவ பாக்குறீங்க? கேக்கட்டுமா? என்னம்மா அது? அம்மா, நான் எதையும் பட்டு பட்டுன்னு பேசுறவன். அம்மா, நான் எதையும் பட்டா பட்டான்னு சொல்றவன். சும்மா இருங்க. என்னம்மா விஷயம்? உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சண்டை? சண்டைய ஆரம்பிச்சு விட்டவங்களே நீங்க தான். நானா? பின்ன சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு ஏமா உங்க பிள்ளைய தூண்டி விடுறீங்க? தூண்டி விட்டேனா? எதை சொன்னேன், என்னத்த சொன்னேன்? நில்லுங்க, நல்லா பாக்காதீங்க. ஏமா, இவரை பத்தி தவறா நான் ஏதாவது உங்ககிட்ட பேசினா? யார பத்தி? இத நிக்கிறாரே உங்க பிள்ளை, அவரை பத்தி. நான் என்னம்மா சொன்னேன்? என்ன கேட்டா? எண்ணெயில போட்ட அப்பா மாதிரி என்கிட்ட வந்து குதிச்சாரே. அம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வெட்டு ஒண்ணு தூண்டு ரெண்டுன்னு சொல்லிடுங்க. அதுக்காக உங்க மகள்கிட்ட ஏதேதோ சொல்லி என்ன வெறுக்க வச்சுட்டு வேறொருத்திட்ட மாலைய கொடுத்து நீங்க அனுப்ப வேண்டாம். எனக்கு என்ன என்னமோ நினைச்சோம், நடக்கலன்னு பேசாம இருந்துடுறேன். ராஜு, ஏன்பா அவகிட்ட தகராறு? சீதா, நான் உன்னை பத்தி தவறா ஒண்ணு சொல்லலம்மா. நீ அவனை மனசார பாராட்டினியே, அதையெல்லாம் அவங்கிட்ட சொல்லி நீதான் உனக்கு மாலை போடணும், என் கண்ணு திறந்ததும் உங்க கல்யாணத்தை பாக்கணும்னு சொன்னேம்மா. பின்ன கல்பனா ஆசீர்வாதம் பண்ணி மாலை போட்டு அனுப்புனீங்களே, ஏன்? என்ன, நான் கல்பனா கிட்ட என் மாலையை கொடுத்தேன்? அட கடவுளே, அந்த பொண்ணு நீதான் நினைச்சு அப்படி பண்ணிட்டேமா, எனக்கு தான் கண்ணு தெரியலையே. அப்போ இவர் சொன்னதெல்லாம் அவங்கிட்டயே கேளேன்.
இதோ பாருமா, இந்த சிவகாமிக்கு மாலையை கோத்துத்தான் பழக்கம், பிரிக்க தெரியாது. அவ உங்ககிட்ட விளையாட்டுக்கு ஒம்பு எடுத்திருக்கான். சிவகிருபை வருமோ ஏழை, பதகோவிந்தம் 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 மூடமதே, பதகோவிந்தம் 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 மூடமதே, பதகோவிந்தம் 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 மூடமதே, பதகோவிந்தம் 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 மூடமதே. அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா, தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா, தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. தொடங்கும் அன்பு கவிதை அரங்கம், இளமைக்கு பொருள் சொல்ல வரவா, அந்த பொருளுக்கு மறு பெயர் உறவா, அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா, தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. நாடி நரம்பில் கோடி மின்னல் ஓடி பாய்ந்து மறைவதென்ன, கூந்தல் தொடங்கி பாதம் வரை கைகள் கொண்டு அழைப்பதென்ன, நாடி நரம்பில் கோடி மின்னல் ஓடி பாய்ந்து மறைவதென்ன, கூந்தல் தொடங்கி பாதம் வரை கைகள் கொண்டு அழைப்பதென்ன, அது முதல் முதல் பாடம், அடுத்தது என்ன நேரும், எடுப்பதும் கொடுப்பதும் நடக்கும், அதில் இருவர்க்கும் சரி பங்கு கிடைக்கும். அழகுக்கு மறு பெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறு பெயர் கண்ணா, தமிழுக்கு மறு பெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மிழா. ஆலிலை மேலே கண்ணனை போலே நூலிடை மேலே ஆடிடவோ, ஆடும் போது கூடும் சுகத்தை வார்த்தை கொண்டு கூறிடவோ, பெண்மை
அழகுக்கு மறுபெயர் பெண்ணா, அல்லி மலருக்கு மறுபெயர் கண்ணா, தமிழுக்கு மறுபெயர் அமுதா, அதை தருகின்ற இதழ் தங்கச்சி மீனா. புரிஞ்சுக்கிட்டேம்மா, டாக்டர் எக்ஸ்ரே எடுத்தா இதயத்தை தான் பார்க்க முடியும், அதுல இருக்கிற எண்ணங்களை பார்க்க முடியாதுமா. சாலைட் என் இஷ்டப்படியே திருமண பத்திரிகை அச்சடிக்கலாம்ல. தேங்க்யூ. குளத்தூர் எஸ்டேட் அதிபர் ராஜுவருக்கு திருமணம். ராஜுவருக்கு திருமணம். என்னையே மாத்திட்டா. லதா, இதோ கட்டி கொண்டு வந்துட்டேன், பிராக்டீஸ்க்கு நேரமாச்சு, சீக்கிரம். இனிமே பிராக்டீஸ் எல்லாம் கிடையாது. இதோ பாத்தியா, இத்தனை காலம் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தேனோ அதுக்கு கிடைச்ச பரிசு. நான் அப்பவே சொன்னேன் அந்த நாடோடிய நம்ப வேண்டாம்னு. கேட்டியா? சரி சரி, நடந்து நடந்து போச்சு, இனிமே மறக்க முயற்சி செய். முடியாது, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். நாளைக்கே இந்தியாவுக்கு போய் ராஜுவை சந்திச்சே தீருவேன். குளத்தூர் எஸ்டேட். சார் 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 சார், இந்த ஊர்ல போஸ்ட் ஆபீஸ். போஸ்ட் ஆபீஸா? நான் தான். போஸ்ட் ஆபீஸ் நீங்களா? ஆமா, போஸ்ட் ஆபீஸ், போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட் மேன், தந்தி, கடதாசி எல்லாம் நான் தான். ஆமா, யாரம்மா நீ? எந்த ஊரு? அசலூர். அதான் தெரியுது, இந்த ஊர்ல இப்படி கிடையாது. சார், நான் ஒரு சர்க்கஸ்காரி. இந்த ஊர்ல ராஜுன்னு ஒருத்தர் இருக்கனா? ராஜுவா? ஓஹோ, சதா அஞ்சாறு பேரை கூட்டிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டே இருப்பானே, அவனா தான் இருக்கும். இருக்கான், இருக்கான். இங்க வந்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கானா? மோசக்காரன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கை விட்டானா? இப்ப எல்லா பயலும் அதைத்தான் செய்யறான். அப்புறம் ஓடி வந்துட்டான், ஆனா அவனை விட போறதே இல்லை. விடாத, விடாத. இல்லைங்க, இப்ப அந்த ராஜு எங்க இருப்பான்? அதோ அந்த பக்கமா ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்க ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அத பாத்துக்கிட்டு இருக்கான். சரி, இப்போ நான் இங்க போய் முதலாளி, முதலாளி. என்னையா வெளிமறை? சூட்சமத்தை புடிச்சிட்டேன், இனிமே அந்த செக்ரட்டரி பையில சுத்தமா ஒதுக்கிடலாம். என்னையா புதிர் போடுறேன்? அஞ்சடி உயரம், பொண்ணு, பாட்ட சாட்டமான ஆளு, அடிச்சா பத்து பேருக்கு ஒத்தட கொடுக்கணும். யாரையா சொல்ற? ஒரு சர்க்கஸ்காரி. சர்க்கஸ்காரியா? ஆமாங்க, கண்ணியமா பேசிக்கிட்டு தான் அந்த காரியதரிசி பைய அவளை காதலிச்சு கை விட்டுட்டு ஓடியாந்துட்டானா? வெளிமனே, நான் தாங்க. காரியதரிசி தானே சொன்னான்? ராஜுன்னு சொன்னான். ராஜுன்னு சொன்னா எவன்? அவன் தானே? ஆமா, அவனே தான். அவன் தான். பின்ன என்ன? அவனே தான். விலாசத்தை கொடுங்க, பயல விட்டேனா பாருன்னு தீராப்பா நின்னான். கைய பார்த்தேன், பைய பார்த்தேன், நிச்சயம் கொலை விழு. வெளிமனே, நீங்க போங்க. பொண்ணு லட்டு மாதிரி நீங்க போங்க. நீங்க இந்த ஊரு புதுசா? நீங்களும் கேள்வி கேக்குறீங்களே, நான் புதுசாலா என்ன, பழசாலா என்ன? பொண்ணுக்கு பொண்ணு கேள்வி கேட்கறதுல என்னமா தப்பு? நானும் பொண்ணா தான் இருந்தேன், பெண்ணோட மென்மையான இதையும் தான் எங்கிட்டு இருந்தது. இப்போ அது இரும்பாயிடுச்சு. என்னம்மா என்னென்னமோ சொல்றீங்க. சொல்றேன், உனக்கும் தான் சொல்றேம்மா. தப்பி தவறி உலகத்துல ஒரு ஆம்பளைய காதலிச்சானம்மா, அவங்களுக்கு காதலிக்கிறதும் சுலபம், கைவிடுறதும் சுலபம். நீங்க ஏதோ வேதனையில பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களா? என்னை ஏமாத்திடுதாக அவர் நினைக்கிறார். எங்க இவ கடலை கடந்து பர்மா விட்டு வரப்போறான்னு நினைச்சு இங்க குளத்தூர்ல சந்தோஷமா இருக்கார் என் காதலன். ஏம்மா, அவர் பேர் என்ன? பேரா? செல்லமா ராஜுன்னு கூப்பிட்டு. ராஜுவா? ஏம்மா,
இந்த ஊர்ல அவர் எங்க இருப்பாரு? இங்க தான் எஸ்டேட் ஹாஸ்பிடல் இருக்காரு. அவரை தான் நான் தேடுறேன். இத பாரு. என்ன ஏமாத்துறான் ஜாலி என் கண்ணல மட்டும் சிக்கனா? என் பரிசுல தெரியுமா? எப்படி என் குறி? இதமா? எங்க போயிட்டாங்க? நல்லா தூங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும் நீ போய் தூங்குமா போ ஐயோ ஐயோ சத்தியமா சொல்றேன் அவ கத்தியோட வந்திருக்கா யார் பர்மாவுக்கு போனது பல இடங்கள் பல நாடுகளை சுத்தினேன் கடைசியில பர்மாவுக்கு போனேன் அங்கே இந்த கருங்கல்லையும் சரியாக்க முயற்சி செய்தா ஆமா ஆமா பாத்தீங்களா பாத்தீங்களா அவளை தெரியுது உண்மையா சொல்றேன் அவளை எனக்கு தெரியவே தெரியாது ஆனா அவ யாருங்கிறது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும் பேசிட்டா அவளை எங்க பார்த்த அவளை எங்க பார்க்கணும் விளையாடாத இத பெரிய பெரிய அரங்கிருக்காமா என்னப்பா விபரீதம் அதெல்லாம் விவரமா சமயம் வரும்போது சொல்றேம்மா ஏசிட்டா அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க பாக்கணுமா ஆமா நீங்க உள்ள போக வேண்டியது இல்ல அவளே உங்களை தேடி வருவா கத்தியோட என்ன தேடியா ஆமா ஆமா சீதா என்ன யோசனை என் நிலைமை புரியவே மாட்டேங்குது அவ வந்தா தானே அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் போறேன் வரம்மா எல்லாத்துக்கும் ஆண்டவா இருக்கா நான் போகணும் உங்களுக்கு ஒண்ணுதான் எனக்கு இல்லையா வரட்டும் அவ பாத்துக்கிறேன் சத்தியமா சொல்றேன் தம்பி நான் இந்த கொலையை செய்யல ஆமா
இது வெளியே வந்து பகிரங்கமா சொல்ல வேண்டியதானே? அதுதான் முடியல. சாந்திரிங்கம் என் கண் முன்னாலேயே பிணமா விழுந்தானே. மேனேஜர் கனகரத்தனம் கூட நான் சுட்டதாகத்தானே சாட்சி காட்டுறான். கனகரத்தனமா? அப்போ நீங்க தானா எஸ்டேட் முதலாளி சதாசிவம்? ஆமாப்பா, நான் தான் சதாசிவம். நான் செஞ்ச தவறால என் பிள்ளைங்க பிரிஞ்சு போனாங்க. தகப்பன் தானே அவங்க என்ன மன்னிச்சிருந்தா எனக்கு இந்த கதை ஏற்பட்டிருக்காது தம்பி. ஐயா, என் கடமை என்னங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். என்ன நம்புங்க தம்பி. சீதா, சீதா வாங்க. யார் இவங்க? அதை விவரமா அப்ப சொல்றேன். இவர் ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்துருவோம். என்ன விஷயங்க? எதிரிகள் கண்கள்ல இவர் படவே கூடாது. சுருக்கமா சொல்ல சீதா, என் உயிரே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தம்பி, நீ காட்டுற அன்புக்கு நான் என்னப்பா கைமாறு செய்ய போறேன்? செடிகிட்ட மலர் கைமாறு எதிர்பார்க்கறது இல்லைங்க. சீதா, நாளைக்கு அம்மாவோட கண் தவிக்க போறாங்க. எனக்காக காத்திருப்பாங்க. அம்மாவோட கண் திறக்கும் போது என் தெய்வத்தோட கண்ணும் திறந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அது உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஜாக்கிரதை கவனிச்சுக்க, நான் வர்றேன். நீங்க கவலைப்படாம இங்க இருக்கு. நான் வர்றேன். சீதா சொன்ன ஞாபகம் இருக்கட்டும். ஜாக்கிரதை. இல்ல டாக்டர், கண் கட்ட அவுக்க போறேன். கல்பனா, கண் கட்ட நாளைக்கு அவுக்கலாம்னு சொன்னாங்களே, இன்னைக்கு அவுதான் ஆபத்து இல்லைங்களா? டாக்டர், எதுக்கும் என் ராஜு வரட்டுமே, அவனை கேட்டுக்கிறேன். என்னோட உங்க ராஜுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமில்ல, உங்க கண்ணோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறேன். அவ்வளவுதான், பயப்படாதீங்க. Thank you.
அடிக்கல
அப்புறம் எலும்பு ஆராய்ச்சி பண்ணி இவன் சாவுக்கு காரணம் சதாசிவம் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எலும்பு ஆராய்ச்சி பண்ணி ஏண்டா எலும்புல எழுதி இருந்ததா சுட்டது என்னாருதான்னு என்கிட்ட கதையா விடுறேன். ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லுங்க. நீங்க கொலை செஞ்சீங்களா இல்லையா? நான் செய்யல, சதாசிவன் செஞ்சாரு. என்னடா இது முதல்ல சேசேவா இப்ப சூசேவா? உங்களுக்கு ஒரு அளவு புரிய மாட்டேங்குது. சேசேவான்னா செஞ்சீங்களான்னு அர்த்தம், சூசேவான்னா பாத்துக்கலான்னு அர்த்தம். நீங்க சொல்லி தொடங்கினேன். பென்சில் இது ஏமை தெல்சா? டைரி உனக்கு இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு. கேஸ் தோச்சா சப்பு கேஷா கனகரத்னே கழுத்து அறுத்து வாட்டா. ஒரே பாதி கழுத்து நான் கனகரத்னமே சொன்னாரு நூவே கொலை சேசினதான். கனகரத்னமா? அவனா என்ன கொலகாரன்னு சொன்னான். சங்க தலைவனை அவன் கொண்டு விட்டு பாவம் அந்த சதாசிவத்து மேல பழிய போட்டு ஊற விட்ட ஓட வச்சானே அந்த துரோகியா என்ன கொலகாரன்னு சொன்னான். அதைத்தவனே பாக்குமான் கிடைச்சாச்சு. வெள்ளி மலை வாய் மூலமாவே எல்லா விஷயம் வெளிவந்தாச்சு. என்னடா அது, ஆந்திரா போலீஸ் சுத்த தமிழ் பேசுது. நீங்க போய் எனக்கு மாமனாரா வந்து வச்சுக்கிறேன். இங்க கட்ட கட்டுக்கு ஒரு கண்ணாடி வேற குறைச்சல் தொடச்சிட்டு நல்லா பாருங்க. நம்ம ராசன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்திருக்காரு. உண்மையை கண்டுபிடிக்க இப்ப தெரியுதா? தெரியலையா? முட்டாள ஆரம்பத்துல ராஜன் நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் லெஜண்ட் நர்சியா போய். இது ரெக்கார்ட் ஆகாது. இதுக்கு முந்தைய சொன்னீங்களே அது ரெக்கார்ட் ஆகி போச்சு. கனகரத்னமா? அவனா என்ன கொலகாரன்னு சொன்னான். சங்க தலைவனை அவன் கொண்டு விட்டு பாவம் அந்த சதாசிவத்து மேல பழிய போட்டு ஊற விட்ட ஓட வச்சானே அந்த துரோகியா என்ன கொலகாரன்னு சொன்னான். போதுமா மிஸ்டர் வெள்ளிமலை, சதாசிவம் லதாம் எங்க இருக்காங்க உண்மையை சொல்லுங்க. இல்ல இத போலீஸ கொடுத்துருவோம். போலீஸ்ல கொடுக்காதீங்க. அவங்க இருக்கிறத நான் காட்டி கொடுத்துறேன். என்ன காட்டி கொடுக்காதீங்க. வருடாயமா ஓம் சீத
மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே. பயப்படாதீங்க, அப்பாவை ஜாக்கிரதையா பார்த்துங்க, இப்ப வந்துடுறேன். வேண்டாங்க, எங்களுக்காக நீங்க ஏன் இந்த ஆபத்துல மாட்டிக்கிறீங்க? நீங்க தப்பிச்சு போயிடுங்க, எங்க விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும். நான் சொல்றத கேளுங்க, எனக்கு ஒரு ஆபத்து வராது. இதோ வந்துடுறேன்.
உட்காருங்க. என்ன சந்தர்ப்பம் தெரியாம விளையாடுற? அங்க மனப்பொண்ணு காத்துட்டு இருக்கல? உங்க மனப்பொண்ணு இங்க காத்துட்டு இருக்கு. யாரு இவ? இப்ப யாரு இவன் கேட்க தோணும். ஏன்னா ஏமாத்திர ஆண்களுடைய புத்தி இப்படித்தான் இருக்கும். மிஸ்டர் செல்வம், நீங்களே இவளை காது வச்சுட்டு இப்படி சொல்லலாமா? இவ பேர்ல உனக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அநாத மேல யாராவது அக்கறை பட்டுதான் தீரணும். அப்போ ஆசிரமத்துல கொண்டு போய் விடு. அவங்க ஆசைக்கும் காதலுக்கும் காரணமான உயிரோடு இருக்கும் போது அவங்க ஆசிரமத்துக்கு போகணும். கல்யாணம் முடியட்டும், இதை நிச்சயிப்போம். முதல்ல இது நிச்சயமாகட்டும், அப்புறம் அந்த கல்யாணத்தை பத்தி முடிவு செய்வோம். ராஜே, சரியான நேரத்துல என்ன மிரட்டி பாக்குறியா? இல்ல, உண்மை பலமா பேசும்போது மிரட்ட மாதிரிதான் தெரியும். சரி சரி, இந்த காதல் நடந்ததோ அல்லது உன் கற்பனையோ கல்யாண நேரத்துல கலாட்ட வேண்டாம். இந்த என்னுடைய வைர மோதிரம் அவட்ட கொடுத்து. கைவிடப்பட்ட நம்ம அம்மா அப்பா கிட்ட கையேந்தி வாழ்க்கை கேட்டு நிற்கும் போது அவர் கரன்சி நோட்டை நீட்டினாரு. இப்ப நீங்க வைர முகத்தை நீட்டுங்க. மிஸ்டர் செல்வம், அம்மா என்ன? நீங்க என்ன நீங்க? பெத்தவளுக்கு ஏற்பட்ட கதி இந்த பெண்ணுக்கு ஏற்படணுமா? ராஜே, பல பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தி இந்த சொத்தை அபகரிக்கணும்னு நீ நாடகம் ஆடுற. நாடகமா? நானா? ராஜே, நீ என்னதான் பேசினாலும் அந்த பல பேர் உனக்காக பேசவே மாட்டான். இத காப்பிடுங்க, விடுகை. எனக்காக நீ ஏன் பறிஞ்சு பேசணும்? ஏன் அவமானப்படணும்? அம்மா, சத்தியத்தோட கழுத்தை நெரிக்கிறவங்க நான் சத்தியமா விட மாட்டேன். வாங்க அண்ணா. வாங்கம்மா. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ அநியாயங்கள் செஞ்சான். அதோ வரேன் பாருங்க. இவரை பத்தி தான் நான் சொல்றேன். ஆரம்பத்தில் நண்பர்களை நடிச்சு இப்ப நயவஞ்சகம் பண்றான். தெருவில் போற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து அவளை என் பழைய காதலின்னு சொல்லி என் பணத்தை எல்லாம் அபகரிக்க பாக்குறான். நான் யார்? இந்த எஸ்டேட் அதிபதி. நான் யார்? உங்களுக்கெல்லாம் வாரி வழங்குற முதலாளி. இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? இவன் சொல்றத நம்புறீங்களா? யாரும் இவ்வளவு நேரம் பேசினாரு? இவர் யார்? முதலாளியோட கூட்டாளி. ஏன் கட்டப்பட்டு நிக்கிறார்? அதோ அந்த அநாத பொண்ண. அதான் முதலாளியோட காதலிய கட்டி போட்டு தன் மகளோட விருப்பத்துக்கு மாற அந்த கல்யாணத்தை நடத்த பார்த்த. பொண்ணை கட்டிடலாம், உண்மையை கட்ட முடியுமா? அந்த பொண்ணை ராஜதான் விடுவிச்ச. நோ, எல்லாம் போய். இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏழைங்களோட தலைவர், எஸ்டேட் தொழிலாளி. காசு உள்ளவளை கண்டா இவனுக்கு கண்ணு பொறுக்காது. ஏதோ குழப்பத்தை உண்டாக்கி உங்க மனசை மாத்த பாக்கிறான். மாத்த பாக்குறாங்க. எஸ்டேட் முதலாளி சதாசிவம் உயிரோடு இருக்கும் போது அவர் செத்துட்டான் போய் சொல்லி மக்களை நம்ப வச்சு அவருக்கு சமாதி கட்டுறீங்களே, அது ஏன்? சங்க தலைவர் சாந்தலிங்கத்தை சதாசிவம் தான் கொன்னார்னு அவன் மேல அநியாயமா பழிபட்டு அவரை ஊற விட்டு ஓட வச்சீங்களே, அது ஏன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதுங்கிறது இல்ல, உங்களால பதில் சொல்ல முடியாது. மிஸ்டர் ராஜு, சங்க தலைவரை சதாசிவம் கொல்லல, அவரும் சாகலன்னா அவர் வரலாமே? அவசரப்படாதீங்க, இப்ப வருவார். நீயா? அட பாவி, நீ இங்கேயா இருக்க? சங்க தலைவனை கொலை பண்ணி அந்த பழைய எம் புருஷன் மேல போட்டு நீ இன்னும் உயிரோட இருக்க? யார் உளற? அன்னைக்கு சாந்தனிங்கம் நியாயம் கேட்ட போது ஆத்திரமா பேசுறவன் நீதான். அவன் முதலாளிகிட்ட முடிவு கேட்கிறேன்னு போகும்போது பின்னால இருந்து சுட்டவன் நீதான். பசங்க கொடுத்த வாங்கிட்டு போவீங்களா? கோரிக்கை என்ன கோரிக்கை? மரியாதைய பேசு. நீங்க போங்க, நான் பேசுங்க. எச்சலுக்கு நிக்கிற நாய்களுக்கு மரியாதையா? மரியாதை மரியாதை கொடுத்து பேசுங்க மேனேஜர். சரி சரி, உங்ககிட்ட நாயா பேசும், முதலாளி கிட்ட பேசுங்க. என்னங்க சாந்தலிங்கத்தை சுட்டுட்டீங்க? யார் சுட்டா? நான் சுடல. நான் தான் பார்த்தனே. நீயும் பார்க்கல, யாரும் பார்க்கல. இதுதான் என் பிளான். அந்த
இந்தாங்க தயாரங்க சுடுங்க சுடுங்க கனகரத்னம் சாந்திரியும் செத்துட்டானே நான் சுட்டுட்டேன் இந்த உண்மை தொழிலாளர்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா உங்களை உயிரோட விட மாட்டேங்க இது போலீஸுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு காயல் தண்டனையும் மரண தண்டனையும் கிடைக்கும் இது நிச்சயம் நான் இப்ப என்ன செய்யறது உங்க மானம் அந்தஸ்து உயிரெல்லாம் காப்பாற்றப்படணும்னா நீங்க ஓடி போடுங்க இது தவிர வேறு வழியே இல்லை எத்தனை நாள் நான் மறைஞ்சிருக்கிறது இந்த கொலையை பத்தின கொந்தளிப்பு அடங்குற வரைக்கும் அது எவ்வளவு காலம் ஆனாலும் சரி நீங்க மறைஞ்சுதான் இருக்கணும் புறப்படுங்க பின் பக்கமா போங்க இந்த எஸ்டேட்டு பொறுத்த வரையில நீங்க வெளிநாடு போயிட்டீங்க அவ்வளவுதான் புறப்படுங்க சாசிவம் அன்னைக்கு நீ யாரு என்னன்னு அடையாளம் தெரியாதனால இந்த விவரத்தை என்னால வெளியே சொல்ல முடியல படி பாவத்துக்கு அஞ்சு என் கணவர் தானே சுட்டுதான் நினைச்சு எங்கேயோ ஓடிட்டார் போதா குறைக்கு ஆண்டவன் வேற என் கண்ணை பறிச்சிட்டான் அப்புறம் இந்த குருடி சொன்னா யார் நம்புவாங்க ஆனா இப்ப நீ தண்டனையில இருந்து தப்ப முடியாது ஐயா பெரியவங்களே கடவுள் சத்தியமா சொல்றேன் இவன் தான் கொலைகாரன் இவன் தான் கொலைகாரன் நெருமாத்த கட்டுக்கதை என்ன தோற பேசாம இருக்கீங்க முறையா சொத்துக்கு அதிகாரி நீங்க மேனேஜர் நானு மரியாதையா இவங்களை வெளியே போச்சுடுங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும் யாரு யார போக சொல்றது கனகரத்னம் சொத்துக்கு அதிகாரி எஸ்டேட்டோட வாரிசு இதோ இங்க நிக்கிறானு இவன் தான் அந்த உத்தம பிள்ளை துரைராஜ் இல்ல போய் நீங்க போய் நான் தான் துரைராஜ் எது போய் உன்னை பெத்தவன் நிக்கிறேனே நான் போய்யா செல்வராஜன் பேர் வச்சு சீரா வளர்த்து என் கணவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேனே அது போய்யா பெத்தவ ரத்தம் உள்ள இன்னும் மகரேன்னு துடிக்குதுடா என்னை பார்த்து சொல்லு நான் உன் தாய் இல்ல நீ செல்வராஜ் இல்ல 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 கடவுளே அம்மா அழாதீங்கம்மா அழாதீங்க பாத்தீங்களா பாசம் உள்ளவன் தான் தாய அணைப்பான் இவன் தான் உங்க மகன் இவன் தான் செல்வராஜ் ஆமா பாசம் உள்ளவன் தான் சந்தேகமே இல்ல எந்த தாய் மேலையும் யாரும் பாசம் காட்டலாம் வெறும் சொத்தும் பணம் தானே உங்க கண்ணை மறைச்சி பெத்த அம்மாவே இல்லன்னு சொல்ல வைக்குது ஒன்னு சொல்றேன் இதோ சாகாத அப்பா சாட்சியா நிக்கிறார் இப்ப அவர் என்ன சொல்ல போறா தெரியுமா நிராதரா தான் கைவிட்ட ஏழை சிவகாமிக்கும் அவருடைய மகன் செல்வராஜுக்கு தான் இந்த எஸ்டேட் சொத்தெல்லாம் சொந்தம் சொல்ல போறார் ஏப்பா அப்படிதானே ஆமா நான் சிவகாமிக்கும் செல்வராஜுக்கும் செஞ்ச பாவத்துக்கு அதான்ப்பா பரிகார் இந்த எஸ்டேட் செல்வராஜுக்கு தான் சொந்தம் வக்கீல் சார் அந்த பில்ல உடன் தயார் பண்ணுங்க சரி சார் அப்போ செல்வராஜா நான் தான் இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் தேங்க்யூ பிரதர் இல்ல இல்ல நான் தான் செல்வராஜ் அடையாளம் தெரியுதாடா உனக்கு அதோ பார் கண்ணுக்கு கண்ணா இருந்து எனக்கு கண் கொடுத்த புள்ளை உன்னை ஒசர வச்சு தன்னை தாழ்த்திக்கிட்டு உத்தம பணத்தை துச்சமா மதிச்சு அன்பும் பாசமும் இதுதான் பெருசுன்னு நினைச்ச தெய்வம் அவனையும் அவன் அம்மா 10 மாசம் தான் சுமந்து பெத்தா நானும் உன்னை 10 மாசம் தாடா சுமந்து பெத்தேன் ஒரே மண்ணுலதான் ரோஜாவும் முளைக்குது கள்ளியும் முளைக்குது நீ ஏண்டாய வயசுல கள்ளியா முளைச்ச அடப்பாவி கண்ணிழந்த தாய்க்கு அன்னமிட்ட கைக்கு அவன் பிள்ளையா வந்தான் ஊட்டி வளர்த்து ஆளாக்கின இந்த அன்னமிட்ட கையே நீ உதாசீனப்படுத்தின நீ எனக்கு பிள்ளை இல்லடா நீ எனக்கு பிள்ளை இல்ல அவன்தான் எனக்கு பிள்ளை அவன்தான் எனக்கு பிள்ளை அப்படி சொல்லாதீங்க அம்மா அப்படி சொல்லாதீங்க என்ன மன்னிச்சிருங்க அம்மா தவற மன்னிக்கிற ஒரே தெய்வம் பெத்த தாய் தானே போகட்டும் மன்னிச்சிருங்க அம்மா அப்பா எப்படியோ பிரிஞ்ச குடும்பத்தை மீண்டும் நான் ஒண்ணா சேர்த்துட்டேன் எந்த தாய்க்கு நான் உறுதிமொழி கொடுத்தேனோ அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் மிஸ்டர் கனகரத்னம் சாந்தலிங்க கொலை சம்பந்தமா உங்களை கைது பண்றோம்
साधारण सीता पात्र कई नविचे नड़वल अई के भद्रमा उ उलगमेल्लाम वाळ वैत्तु अन्नमिट्ट कै नम्मै